हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम हरे 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 कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे राम 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे हरे राम 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण स्मरणं गोविंदा गोविंदा जय सद्गुरु महाराज की जय। यस्य पादनकज्योतिः ज्ञानध्वंसनाशनम् तस्मै श्री गुरुदेवाय नधिरस्तु आत्मबन्धवे। अखंड परिपूर्णस्य ब्रह्मणः परमात्मनः परम निकेतनं यत्तत् वृंदावनमहं भजे। नंदं यशोदां गोपालान गोपीश्च प्रेम तत्पराः खगान् मृगान् गुरुहांश्च वारं वारं नमाम्यहं। कदम्बशाखामाश्रित्य काळिन्दी काननान्तरे राधा नामानि कूजन्तं वन्दे गोविन्दकोकिलं। राधिका कुचकस्तूरि कुङ्कुमङ्कितवक्षसं शृंगार समूर्तिं तं भक्तकोलाहलं भजे। प्रत्यक्षरं रससुधां शुकदेव वाणी जालेषु यो गुरुवरो रसिघौघमध्ये। जानाति चैव मनुभावयति स्वकान् सह श्रीप्रेमिको विजयते कविचक् क्रवती। मंदस्मेर मुखं दरेतर दयोत्फुल्लायताक्षं लसद्गोपी चंदनं अंशशोभि तुलसीमालं प्रसादोन्मुखं शिष्टं ज्ञानिनं आत्मसद्गुणनिधिं प्रेमालयं प्रेमदं कृष्णप्रेमिक सद्गुरुं गुरुमणिं प्रेम्णा हृदा भावये। आयुरारोग्यमैश्वर्यं धनं धान्यं च संपदं जगत्याम् अमलां कीर्तिं सत्पुत्राणां च संभवं दाम्पत्यस्य आनुकूल्यं च धर्मनिष्ठां दृढ़मपि। एवं कृष्णे प्रेम भक्तिं ज्ञानं वैराग्यमेव च एवं शिवनमाहात्म्यं सर्वकामफलप्रदं पठदां शृण्वतां चापि प्रददाति न संशयः। नित्यलीलाप्रवेशाय यः पठेत् दृढभक्तिमान् स नूनं प्राप्नुयात् सत्यम्।
गोलोकं च सनातनम् पद्मे तन्नयने स्मरामि सततम् भावो भवत्कुन्तले नीले मुख्यदि महितैः कृतोऽस्मिते विभ्रमैः यद्युक्स्वप्नवचो निशम्य सरुषा निर्वत्सितो राधय सर्वं तत्परमेव तत् व्यपदिशन्ने क्रीडाभिः पातु नः। जय सद्गुरु महाराज की जय। जय बोलो प्रेमी केंद्र सद्गुरु महाराज की। जय बोल वृंदावन धाम की। जय बोल शिवन महात्म्य भगवान की। जय राधिका रमण भक्त कोलाहल स्वामी की। जय माया कल्पित दिव्य केलिकलया श्रीराधया कल्पिताम् लीलाम् आत्म विवाह कारण कृते वृंदावनन्ते तदा सर्वे वीक्ष्य महाजनश्च नितरम् अत्यंत विस्मापनीम् देवीम् गोकुलनाथ पट्टमहिषीम् श्री गोलोकराज्ञीं विदुः श्रीकृष्णमाधुरी मुग्ध कृष्ण प्रेमिक कीर्तितम् राधिका चरितम् पुण्यम् गीयताम् भक्तमण्डले। श्री वृंदावन महात्म्यम् राधिका विलासम् இந்த ரெண்டு கிரந்தமும் அத்தியாச்சரியமா அத்தியுதமா கிருஷ்ணலீலைய பிரதானமா வர்ணிக்கிறதுக்காகவே குருநாதாளால அனுகிரகம் பண்ணப்படுறது. ரெண்டையும் கலந்து கலந்து ஸ்ரீ பிருந்தாவன மகாத்மியத்துல உள்ள தேவி காண்டத்தை ராதிகா விலாசம்ங்கிறதான உபபிரம்மண கிரந்தத்தோட சேர்த்து சேர்த்து அனுபவிக்கிறோம். என்ன ராதா ரசிகாளான பக்தாளுக்கு இதுவே கதி. எல்லா மகான்களும் என்னென்னலாம் அனுபவிச்சிருக்காளோ அவ்வளவும் வந்துடுறது. நம்ம பிரேமிக பாகவதத்துல அத அழகான ராதிகா விலாச கிரந்தத்திலையும் குழந்தையிலேயே கீதாமணி நானும் ராதிகா விலாசம் தான் பைஹாத்தா தினம் இப்ப தானும் சொல்லிட்டே இருப்போம். என்ன ராதிகா விலாசம்ங்கிறது ரொம்ப சுகமான ஒரு கிரந்தம். வாத்திய கலைய வச்சேன்னு வர்ணிச்சான் கவி. மங்கள வாத்தியத்தோட கானம் பண்றது போல கத்தியத்தோட ஸ்லோகத்தோட பகவான் அனுபவிக்கிறது. அதுவும் பிரேமிக்க வாணின்னா அது எப்படிதான் இருக்கு அனுபவிக்கிறோமே தினமே. நிறைய பக்தாள் நித்திய பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். பக்தகோலாலனுக்கு ஏகாதசி அபிஷேகத்துக்கு பிரேமிக்க பாகவத பாராயணம் பண்ணி கோவிந்த பட்டாபிஷேக கட்டமா படிக்கிறோம். கோவிந்த பட்டாபிஷேகம்ங்கிறது ராதிகா விலாச கிரந்தத்தினுடைய பூர்த்தியிலையும் சொல்லப்படுறது. பிரேமிக பாகவதத்துல கோவிந்த காண்டத்தினுடைய பூர்த்தியிலையும் சொல்லப்படுறது. ராதிகா விலாச கிரந்தமானது கோவிந்த காண்டம், ராதாதேவி காண்டம், லீலா காண்டம் எல்லா விஷயத்தையும் சேர்த்து நம்மளுக்கு ரொம்ப அழகா கொடுக்கறது கோவிந்த பட்டாபிஷேகத்தோட அழகா பூர்த்தியாருது. நம்ம தேவி காண்டமானது ராதா கல்யாணத்தோட கூட அழகா பூர்த்தியாருது. அனந்தமான லீலைகள்லாம் சொல்லப்படுறது இதுல. ஒவ்வொரு லீலையுமே ரொம்பவே ஆனந்தமான லீலைகள். ஸ்ரீ ராதாதேவி பௌர்ணமாசி தேவி சொல்லி ஸ்ரத்தையா பலவிதமான பகவத் ஆராதனங்கள் பண்றான்னு பேரு. இந்த பூஜைகள்ங்கிறது வியாஜம் அப்படிதான் சாஸ்திரங்கள்.
निमिष निमिष क्षेत्रे ऋषय शौनकादय सत्रम स्वर्गाय लोकाय सहस्र सममासत ஆசதன்னு சொன்னாலே அதெல்லாம் சத்ரயாகம்னு அர்த்தம். ஆசீரன் அப்படின்னு வேதத்துல வந்ததுன்னா அது சத்ரயாகம். ஜுஹோத்தின்னா ஹோமம், யஜதி அப்படின்னா யாகம். ஆசீரன்னுங்கிற பதத்தினால சோதிதம், அதாவது வீதமா இருந்தா அதுக்கு சத்ரயாகம்னு பேரு. சத்ரயாகம்ங்கிறது வியாஜமே தவிர நடந்தது என்னன்னு சொல்லும் பொழுது ஸ்வர்காய லோகாய. ஸ்ரீதராச்சாரியாங்கிற மகான் கண்ணை திறந்து விட்டா. ஸ்வர்காய லோகாயன்னா சொர்க்கலோகத்துக்காக அப்படின்னு சாமானியதாக எல்லாருக்கும் அதை பார்த்த உடனே அப்படிதான் தோணும். அக்னிஹோத்ரம் ஜோயாத் ஸ்வர்ககாமஹா யாவத் ஜீவம் அக்னிஹோத்ரம் ஜோதி. இந்த மாதிரி வாக்கியங்களால சொர்க்கோத்தேசன அக்னிஹோத்திரமானது விதிக்கப்படுறது பிரசித்தம். ஆனா நம்ம ஸ்ரீதராச்சாரியன் என்ன பண்ணினா, ஸ்வர்லோகத்துல கானம் பண்ணப்படுற கண்ணனை அனுபவிக்கிறதுக்காக இந்த யாகத்தை ஆரம்பிச்சார். ஸ்வஹா ஸ்வர்கே கீயதே தி ஸ்வர்காய ஸ்வர்காயஸ்ய கிருஷ்ணஸ்ய பிரீதய ஸ்வர்காய லோகாயன்னு அழகா பாட்சியம் பண்ணி கொடுத்தார். பகவத அனுபவம் பிரதானமா இருக்கணுமானால் அதுக்கு ஒரு வேலி தேவை. அந்த வேலிய அந்த சஹஸ்ர சமங்கிற யாகத்தை வச்சிருந்தாலே தவிர உள்ளுக்குள்ள நடக்கக்கூடியது பகவத் விஷயம். கண்ணனை ரசமா அனுபவிக்கிறதுக்கு கண்ணனோட போய் கொட்டம் அடிக்கிறாத கிளம்புறான்னு சொன்னா அது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கா. அதுல முகராதேவி இருக்கா, ஜட்டிலா தேவி ஒத்தி இருக்கா. முக்கராங்கிறது ராதையோட அம்மம்மா, ஜட்டிலாங்கிறவதான் ராயணன்னு ஒரு பிள்ளைய வச்சுட்டு தம் பிள்ளைக்கே ராத வரணும், கிருஷ்ணனுக்கு ராத கிடைச்சிடக்கூடாதுங்கிறதா எல்லாம் வேண்டிருக்கோ. ஒரு லீலன்னு சொன்னா சாத்விகமா அது பாட்டுல போயிட்டு இருக்குன்னா அதுல ஒரு விசேஷ ரசங்கள் பிரணய கலகங்கள்லாம் போடணும்னா அதுக்காக ஒண்ணு ஆட் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா. தன்னை சம்பத்சரமா சாத்விகமா போயிட்டே இருக்குச்ச, அதுல ஒரு விசேஷ ரசத்தை ஆட் பண்ணி அதை கண்டு ரசிக்காளான அண்ணா சந்தோஷப்படுறா இல்லையா. அது போல ஒரு கோனின்னு வல்ல கை கையின்னு வல்லன்னா ராமாயணமே அல்ல. ஒரு சூர்பனக வரணும், ஒரு ராவணன் வரணும், எல்லாம் வரணும். அதுபோல ஜட்டிலா அப்படின்னு ஒரு பாத்திரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. இந்த இடத்துல அவள்லாம் இருக்கும் பொழுது அது கொஞ்சம் இளமரவு காமரவா கொண்டு வரத்துக்கு மரபுக்கு சாதனமா சில வியாஜங்கள், அதுக்கான லீலைகளை வர்ணிக்கிறார். பாஸ்கரோபாசனம் கத்தும் நந்தினி. ராதாதேவியானவள் ரொம்ப தாபத்தோட இருக்கிறதுனால சில நல்ல காரியங்கள்லாம் பண்ணட்டமேனு வந்து சொல்லிட்டு போயிட்டாள் பௌர்ணமாசி பாட்டி. ஆனா ராதாதேவியோ கொச்சித் தசதிரோதிதி க்வசன மாதரம் நிந்ததி கொச்சித் பததி மூர்ச்சதி க்வசன தாவதி ஸ்ராம்யதி கிமேததிதி சிந்தையன் மனசி தாந்திரிகான் மாந்திரிகான் அதரிஷயதி மாம் சுதம் சபதி பானு கோபோ கிரிஹே. பலவிதமான விரக தாபத்துல இருக்கக்கூடிய ராதாதேவிக்கு என்ன யந்திர மந்திர தந்திரங்கள் பண்ணி அவளுடைய தாபத்தை மாத்த முடியும்னு சரி பண்ண முடியும்னு பானுகோபர் பலவிதமான பிரயாசைகள்லாம் பண்ணிட்டு இருக்க. அந்த மாதிரி பிரயாசம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்துலதான் ஒரு சில லீலை நடக்கிறது. பாஸ்கரோபாசனம், பாஸ்கரோபாசனம்னு சொல்லக்கூடியதான சூரிய பூஜை.
நம்ம மதத்துல சூரிய பூஜைக்கு ரொம்பவே பிராதான்யம் உண்டு. அந்த சூரிய பூஜைங்கிறது பானுவாரங்கள்ல சூரிய நமஸ்காரம் அவரோட பிரஷ்னம்னு பெரியவாள்லாம் அதையே ஆரணும் ஆரண்யம்னு சொல்லிடுவார். விசேஷமா பண்றதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். அதே மாதிரி உடம்பு சரியா இல்லைன்னாலே ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சே அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது இல்லையா, அதனாலேயும் பாஸ்கரோபாசனம் பண்ணணும் அப்படிங்கறதான ஒரு சந்தர்ப்பமானது வருது. பொதுவா சூரிய நமஸ்காரம்னா ஒன்னமோ நாராயணாயா ஒன்னமோ நாராயணாயா ஒன்னமோ நாராயணாயா சொல்லி சொல்லி பகவான சேவிச்சுட்டே இருந்தா முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் அழகா வேதத்துல ஒரு அருண பிரஷ்னத்தை சொல்லி ஒரு தீர்த்தம் கலசம் வச்சு மாலை வச்சு அதை வச்சு அதை வச்சு பூஜை பண்றதுன்னு ஏதோ ஒரு சில சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கு இல்லையா, முறைகள் பரிபாடிகள் பெரியவாள் ஏற்பாடு பண்றாளே, அந்த மாதிரி பூஜைய யதாவத்தா ஏற்பாடுகள் பண்ணிட்டா ரொம்பவே ஸ்ரத்தையா சாஸ்திரிகள் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு வந்த சாஸ்திரிகள் பேர் என்ன தெரியுமா, ஸ்ரீகண்ட சாஸ்திரி அப்படின்னு பேரு. கண்ட நிதாய ஸ்ரீயமாதரேன ஸ்ரீகண்ட சாஸ்திரி தொரையா ஜகாம ஸ்ரீகண்ட சாஸ்திரி அப்படின்னு ஒரு சாஸ்திரி கம்பீரமா கிளம்பி வர கர்ப்பகட்டெல்லாம் கையில வச்சிருக்க கொட்டை கொட்டையா ருத்ராட்ச மாலை போட்டுருக்க வைதிக சம்பத் என்ன இத்தியாதி லட்சணங்கள்லாம் எல்லாம் வேணுமே. ஸ்ரீகண்ட சாஸ்திரி வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுவார். குழந்தை நீயும் ஒவ்வொன்றுத்துக்கும் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும், ஆச்சாரமா இருக்கணும், சக்கர பொங்கல்லாம் நைவேத்தியம் பண்ணணும், ஸ்ரத்தையா பண்ணணும், அதனால ஏகாந்தமா சூரிய நாராயண பூஜை நடக்கட்டும்னு சொல்லிட்டார். அம்மா ரொம்பவே ஸ்ரத்தையா சக்கர பொங்கல் தான் உள்ள உண்டாக்கிட்டு இருக்கா. தேவர் பெரியவாளோட கூட இருக்கச்ச நீ சங்கோச்சங்கள்லாம் படப்படாது, ஆச்சாரியனே சுவாமி மாதிரி, அதனால நீ பட்டுல ஒரு அடியாவை கங்கம் பட்டுட்டு அரண் இரண்டோ ஓடி போயிட்டு எங்கேயாவது போய் எதையாவது பண்ணிட்டு இருக்க கூடாது, அவரோட கூடவே இருந்து அழகா நமஸ்கார ஆதிகள்லாம் பண்ணி ஸ்ரத்தையா பண்ணினாதான் உன்னுடைய மனோர்த்தம் சபலமாயி உடம்பெல்லாம் தெம்பா மனசெல்லாம் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தின்னு குதிச்சு பாடிட்டு சந்தோஷமா நீ இருக்கலான்னு சொல்லி கொடுக்குற. அந்த கிரக பண்டிதம் அர்ச்ச கன்ய விசிருஜ்ய லஜ்ஜாம் சபலம் விரதம் தே இமம் து சாட்சாத் பகவந்தமேவ வித்தி விருத்தா சுமுகீம் உவாச. பௌர்ணமாசி தேவி சொல்றாள், இந்த சூரிய நாராயண பூஜைய நீ யமுன கரையில ஆகாசத்த பார்த்து விழுந்து கீழே பண்ணிட்டு இருக்க வேண்டாம், ஆத்துக்குள்ளேயே கலசத்தை வச்சு வாத்தியார ஜபிக்க சொல்லி நீ பூஜை எல்லாம் பண்ணணும். அந்த ஆத்துக்குள்ளேயே பண்டிதமர்ச்ச கன்ய நீ இந்த பண்டிதனைய நீயே பூஜை பண்ணு அப்படின்னு விட்டாள். யாரு, பௌர்ணமாசி தேவி. விசிருஜ லஜ்ஜாம் யாரோ ஒரு மனுஷன் உட்காந்து இருக்கான்னு நினைச்சுக்காத, ஏன்னா குரு வேற பகவான் வேற கிடையாது. பண்டிதமர்ச்ச கன்ய விசிருஜ லஜ்ஜாம் சபலம் உன்னுடைய இந்த விரதமானது விரதம் சபலம் சபலமா ஆயிடும். இமம் து சாட்சாத் பகவந்தமேவ இந்த பௌர்ணமாசி தேவி தான் கண்ணனுக்கும் நீ எப்படி எப்படி எல்லாம் ராதையை மீட் பண்ணலாங்கிறத சொல்லி தருவள், ராதைக்கும் எப்படி எல்லாம் கண்ணனை அடையலாங்கிறத படிப்பிச்சுட்டு இருப்பேன். அதனால அழகா சொல்லிவிட்டாள், இமம் தோ சாட்சாத் பகவந்தமேவ வித்தீதி விருத்தா
सुमुखीम उवाच साक्षात भगवान मां பெரியவர் என்ன வேத வித்துக்கள் தானே பிரத்யட்ச தெய்வம்ங்கிறது பாகவதத்துல வேத வித்துக்களை பத்தி எவ்வளோ வந்திருக்கு சனகாதிகளை பார்த்து பகவான் சொல்லும் பொழுதும் சாதுக்களுக்கு நல்ல மதுர மதுரமான பட்சங்கள் நெய்யில தோச்சு ஸ்வீட்டா ஜம்முனு சமர்ப்பணம் பண்ணும் பொழுது இஜ்ஜாமுகமா பண்ற ஹோமத்துல சந்தோஷப்படல இதுலதான் சந்தோஷப்படுறேங்கிற ஸ்ரீவாஸ்ஜி இந்த மாதிரி கண்டவாழ ஆத்துக்குள்ள விட்டு நீங்க சிரமப்படக்கூடாது சிரமப்படுத்த கூடாது ஆத்துல இருக்கிறவாள உங்களுக்கு சுவாமியோட ஆராதிக்கணும்னு ஆசையா இருந்தா இங்கேயாவது மடத்துல கொண்டு விட்டுவிட்டு அவர வேலைக்கு ஒரு பிட்சம் என்ன கொடுத்துட்டு வரும் சைதன்ய மகாபிரபு ஸ்ரீவாச பண்டிஜியை பார்த்து சொன்னார் உடனே பிரபுவனுடைய சரணத்தை பிடிச்சிட்டு கதறி கதறி அழறார் குலுங்கி குலுங்கி அழறார் அவர் இல்லாம எங்களால இருக்க முடியாது அவர்கிட்ட நாங்கெல்லாம் அப்படி ஒரு பாசத்தை வச்சுட்டோம் அவ்வளவு எங்கள்கிட்ட வாத்சல்யம் உள்ளவர் அவர் என்ன சேட்டைகள் பண்ணினாலும் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சுகமா இருக்கும் என்னெல்லாம் பண்ணுவார் தெரியுமோ நித்யானந்தர் குனிஞ்ச காலம் பண்ணா இருக்கா ஜம்ப் பண்ணி மாமி முதுகில் ஏறி உட்காந்துருவ எவ்வளவோ இலைகள் இதை உடைச்சு அதை உடைச்சு இதை கொட்டி அடிச்சுட்டு இருப்ப ஊரெல்லாம் இந்த மாதிரி ஒரு சாமியார வீட்டுல உட்காந்து பைத்தியக்கார சாமியார வச்சுட்டு ஏதாவது பண்ணுவாடா அப்படின்னு சொல்லுவா அதை வச்ச சைதன்ய மகாபிரபுவும் வேணும்னு அவரை பார்த்து கேட்டதும் அவர் நம்ம மாத்துல இருக்கணும் அவர் நம்ம மாத்த குழந்தை மாதிரி இருக்கணும் அவர் பண்ற விஷமங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கணும் அவருக்கு விதவிதமா ஆராதனை எல்லாம் பண்ணணும்னு சொன்ன உடனே அப்படியே பிடிச்சு கட்டி நோட்டார் ஸ்ரீவாசரே சைதன்ய மகாபிரபு நீர் இந்த பதில் தான் சொல்வேர்னு தெரியும் அதுதான் எனக்கும் இஷ்டம் பாகவதால என்ன மாதிரி ஆராதிக்கிறது போல ஈடுன வேற எதுவுமே கிடையாதுன்னு அழகா சைதன்ய மகாபிரபு சொல்றார் கண்ணன் ரிகோபாக்கியானத்தை விஸ்தாரமா சொல்றார் சாதுக்களை ஆராதிக்கிறதுங்கிறது நம்மளுடைய பரம பாக்கியம் மாப்பிளைக்கு பாத பூஜை பண்ணச்ச கன்னிகாதானத்துல மகாவிஷ்ணு ஸ்வரூபாய வராயன்னு நினைச்சுட்டா அவன் மகாவிஷ்ணுவா இருந்து நம்ம ஆத்துல காப்பாத்துவ அது போல சாதுக்கள்லாம் சாத்தாதிகள்ல வந்து பாத பூஜை பண்ண நம்மளுடைய குலங்கள்னா அவ பாததூளை பாவனமாக்குறதுன்னு நினைச்சோன்னா பாவனம் ஆயிடும் எத்பாவம் தத்பவத்தின்னு சொல்ல மாட்டாளோ பெரியவாள்னா நீ பாவனையா கிருஷ்ணையா நினைச்சியானா கிருஷ்ணன்தான் சொல்லிவிட்டாள் பௌர்ணமாசி வாத்தியார் வந்தார் பூஜை ஆரம்பிச்சது ஒரு சிரிப்பு சிரிச்சார் தர்பகட்டை போட்டார் கையில இருந்தத கழுத்துல இருந்த ருத்ராட்ச கொட்ட மாலை எல்லாம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கட்டி வச்சார் ஜில்லுன்னு கண்ணனாவே ஆயிட்டார் கண்ணனே ஸ்ரீகண்ட சாஸ்திரின்னு வந்தாரா ஸ்ரீன்னா வேதம்னு அர்த்தமா சாஹி ஸ்ரீ ரமர்த்தா சதாம் வேதங்கள்லாம் சொல்றதோ இல்லையோ ரிக்யஜ சாமங்கள் தான் பிராமணாளுக்கு ஸ்ரீனு அத கண்டத்துல வச்சுட்டு எந்த நேரத்திலையும் வேத வேத்தியனாகவும் ஹிருதயத்துல வேதம் உள்ளவனாகவும் ஹிருதயத்துல உள்ள வேதத்தை தான் சர்வேஸ்வரனான பகவான் வேதகல்பீயம் வேதம் அஸ்மின் கல்பே ஸ்மிருத்வா உபதிசதி வெளியிடுறார் அவர் ஹிருதயத்திலேயே எப்பவுமே இருக்கிறதுனால ஹிருதயத்தினால வெளியிடுறார் ஹிருதயத்துல இருந்து வெளியிடுறார் ஹிருதயத்துல இருக்கிறத வெளியிடுறார் ஹிருதயத்திலேயே வச்சிருந்திருக்கார் வேத ஹிருதயனா சுவாமி இருக்கார் ஏனே பிரம்ம ஹிருதா இல்லையா அதனால ஸ்ரீகண்டன் அப்படின்னா ஸ்ரீன்னா வேதத்தை கண்டத்துல கண்டஸ்தமா வச்சுட்டு இருக்கக்கூடியவர்னு ரொம்ப அழகா அண்ணா ராதிகா விலாசத்துல இதுக்கே ஒரு சாப்டர் போட்டு ரொம்ப அழகா சொல்லிவிட்டார் ரொம்ப அழகா பூஜை நடந்தது சந்தோஷம் தானே கண்ணனோட கூடவே ராதிக்கு இருக்கக்கூடிய மகத்தான ஒரு சந்தோஷமும் பாக்கியமும் கிடைச்சது
பிருந்தாவனத்துல ஹோலி ஹோலி ஹோலின்னு ஒரு உற்சவம், மாசி பங்குனி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியில பண்ணக்கூடியதான ஒரு உற்சவம், மாக மாதவன் சொல்லுவார். மாதவ மாசம்னு சொன்ன ராதா கல்யாண மாசம், வைகாசி மாசத்துக்குதான் வசந்தோ மது மாதவோன்னு பேர் இருந்தாலும் நிறைய மாதவன் இருக்கான், பிரயாக மாதவன் இருக்கான், வேணி மாதவன் இருக்கான், சேது மாதவன்னு எல்லாரங்களையும் நிறைய பேர்லாம் இருக்குமே, அதுபோல மாக மாதவன் பேரு. மாக மாசம் மகோத்சவமான பௌர்ணமி எப்ப வரப்போறது, ஹோலி எப்ப வரப்போறது அப்படின்னு ரொம்பவே ஆசை கோகுலத்துல எல்லாருக்கும். பஞ்ச வசந்தத்துல சேர்ந்ததான வசந்தம் அது, சாட்சாத் வசந்தம் இல்ல, சாட்சாத் வசந்தம்ங்கிறது சித்திர வைகாசி, மாசி பங்குனி சித்திர வைகாசி ஆனி அஞ்சுமே வசந்த ரித்து அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த அஞ்சு மாசத்துல பூனெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணலாம். தை மாசி பங்குனி சித்திர வைகாசி ஆனிங்கிறதுல தை மாசத்துல பூனல் கிடையாது, மாசி மாசத்துல கல்யாணம் கிடையாது, பாக்கி நாலு ஒண்ணு அஞ்சு மாசம் உண்டு. பாக்கி மாசங்கள்ல பண்ணா புனர்விவாகாதிகள் பண்ணணும்ங்கிறதாவே சாஸ்திரம், சாஸ்திரம்னு ஒண்ணு உண்டுன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையோ, அது முடியலன்னு வச்சதான் கவுனபட்சத்துக்கு போனமே தவிர தெரியாமையா இருக்கப்படாது. தெரிஞ்சு நம்மளால ஃபாலோ பண்ண முடியலையேன்னு தெரிஞ்சுக்காம இருந்துடக்கூடாது. அப்ப அந்த ஹோலி உற்சவத்தை என்ன வசந்தம்னு ஆரம்பிக்கிறா, அதுக்காக இதெல்லாம் சொல்ல வசந்த மாதவே மாசே மாதவம் திருஷ்டுமிச்சையா ரம்யம் மதுவனம் பிராப புஷ்பேஷு மது வர்தயன்னே. மது மாதவ மாசங்கள் முக்கிய வசந்த மாசங்கள், அதுக்கு முன்னாலேயே ஹோலி உற்சவமானது வந்துடுது. ஆயாசியத்யதுனா வனே அகில ஜனானந்த பிரதா ஹோலிகா கிரீடிஷ்யந்தி யதேச்ச மாத்ர நிகிலா நாரீ நரா சம்ப்ரதம் பத்ராயந்திர விநிர்கதம்பு விரலம் கோவிந்தமாசிச்ய தத்வியாஜேனைவ ததீய சங்கம சுகம் சம்ப்ராப்னுயாம ஸ்வயம். அந்த உற்சவம் வந்துட்டா அவ்வளோ கோலாகலம், அவ்வளோ ரசம், அவ்வளோ விசேஷம், அதனால எல்லாருக்கும் ஒரு தனி ஃப்ரீடம் அந்த உற்சவத்தை அனுபவிக்க, தனியான உரிமை உண்டு எல்லாருக்கும், யாரும் யாரோடையும் ஜாலியா ரொம்ப ஃப்ரீயா பண்ணுவா. ஹோலி உற்சவம்னு பிருந்தாவனத்திலேயே பிரதானமான உற்சவம் ஹோலி உற்சவம், அதனாலதான் அண்ணா சித்திர வைகாசியில போக முடியல, ராதாஷ்டமிக்கு போக முடியல, ராசலீலைக்கு போக முடியல, ஹோலிக்கு போகாம இருக்க மாட்டான் அண்ணா, பிருந்தாவனத்துலதான் இருப்பா, எந்த உற்சவம் போனாலும் போகாட்டாலும். சைத்தன்ய மகாபிரபுவோட ஜெயந்தி, அவர்தானே பிருந்தாவனத்தையே உத்தாரணம் பண்ணின மகான், கண்ணன் லீலைய பண்ணிட்டு போயிட்டான், எங்க என்ன லீலை நடந்ததுங்கிறத அண்ணா பிருந்தாவன மகாத்யத்துல சொல்றா. அவ்வளவு ஸ்தலங்களையும் ரூபசநாதனால் ரகுநாத கோஸ்வாமி போல பெரியவாள் அனுப்பி அந்தந்த இடத்துல தியானம் பண்ணி இங்க இங்கதான் நடந்ததுங்கிறத கண்டுபிடிச்சு இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் அவ போட்ட பிச்சையா இருக்கிறதுனால அழகான ஸ்ரீ சைத்தன்யருடைய விக்கிரகமும் அங்க வச்சுண்டு சைத்தன்ய ஜெயந்தியாவும் கொண்டாடிண்டு ஹோலி உற்சவமாவும் கொண்டாடிண்டு ஸ்ரீ பிருந்தாவன க்ஷேத்திரத்துல நம்ம அண்ணா ரொம்பவே ஆனந்தமா அனுபவிக்கிறார். அப்போ ஆயாசியத்யதுனா வனே அகில ஜனானந்த பிரதா ஹோலிகா. அந்த ஹோலியில் என்ன விசேஷம்னா விருத்தாஷ்ச பாலைஹி விபுதாஷ்ச மூடைஹி த்விஜாஷ்ச சூத்ரைஹி தனிகா தரித்ரைஹி விசிருஜ்ய சர்வம் நியமம் சலஜாம்
क्रीडन्ति सर्वे खलु होलिकायां। ராதே 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 ராதேங்கிற முந்திரிய நெத்தியில இருந்து நம்ம சரீரம் போதா எங்கத்தாலும் போட்டு விட்டுருவா. ரொம்ப ரொம்ப அழகா நிறைய கலர் பொடிகள்லாம் வச்சிருந்துருப்பா. சந்துக்களுக்கெல்லாம் ரொம்ப மகான்களா இருக்கிறவாளுக்கு லேசா அப்படி கையில கொஞ்சம் லேசா தடவி சரணத்துல தொட்டு தடவி அந்த மாதிரி பண்ணுவா. எல்லாரும் அந்த ஹோலிய எவ்வளவுக்கு அவ்வளோ ஒத்தருக்கு ஒத்தர் பூசிக்கிறாளோ அவ்வளோக்கு அவ்வளோ கோகுலத்துல ஐக்கியமாயி ராதா கடாட்சத்துக்கு பாத்திரமான. கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஸ்ரீபிரியாக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. அப்புறம்தான் அவ பிருந்தாவன வாசத்துக்கே பெரிய பாக்கியத்தை அடைஞ்சாள். அண்ணாவனுடைய கிருபையினால இன்னைக்கும் பிருந்தாவனத்துல இருக்கிற நிறைய சாத்விகள்னா ராதைய சேவிக்கிற பாக்கியம் இருக்கே, பிரஜவாச பாக்கியம் இருக்கேன்னா எல்லாம் குரு கிருப்பை, குருஜி கடாட்சம், குருஜி கடாட்சம்னு அண்ணாவைதான் ஸ்மரிச்சுக்கிறார். இந்த ஹோலிங்கிறதுல பணக்காரன், ஏழை, படிச்சவன், முட்டாள், வயசானவா, குழந்தைகள், எந்த விதமான வித்தியாசமும் கிடையாதான். ரொம்ப அழகா அண்ணா போட்டிருக்கா. நம்ம ததிபாண்டன் இந்த ஸ்லோகம், நம்ம ஸ்ரீனிவாசன், பாபே ஸ்ரீனிவாசன் இந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி அந்த ஹோலி உற்சவத்துல ஹோலியரேன்னு குதிக்க ஆரம்பிச்சா அண்ணா பரவசமா பரமானந்தப்பட்டு சந்தோஷப்படுவா. இந்த ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப ஆசாசியா சொல்லி சொல்லி நாம அப்படி சொல்லி பஜனை பண்ணுவேன். वृद्धाश्च बालैः विभुदाश्च मूढैः द्विजाश्च शूद्रैः धनिका दरिद्रैः विसृज्य सर्वं नियमं च लज्जां क्रीडन्ति सर्वे खलु होलिकायां। अदेवडौ आश्चर्यं क्वचित् कुमार्यः कुचकुङ्कुमाढ्याः प्रतीक्षमाणाः प्रियसङ्गमं ताः वस्त्राजलेनापि च वन्दनेन क्रीडन्ति सिक्ताः ललितं विलिप्ताः। கலர் புடிய தூவறதும் அத கரைச்சு அபிஷேகம் பண்றதும் வஸ்திராயந்திரத்தை எடுத்து ஜலத்தை ஒத்துரு கொத்துரு வீசி ஆனந்தப்படுறதும் கண்கொள்ளா காட்சி. அவ்வளவு உற்சாகம், அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு பரமானந்தம், பேதமே கிடையாது. நான் பிராமணன், நான் அபிராமணன், நான் படிச்சவன், நான் படிக்காதவன் எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல எல்லாரும் ராதே 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 நாம சங்கீர்த்தனம் தான். எப்படி பர்னூர்ல நந்தோத்சவத்துல கோபால் 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 பக்ததா பக்தா தண்டதராச்ச வேஷ்டித சிரோ வஸ்திராச்ச நானா விதைஹின்னு எல்லாரும் தள்ள முண்டா சகட்டிந்து ஸ்மிருத்தா கோபகுலோத்பவோகம் இது ஜக்ஷந்தி ராதாபதே அவளுடைய விஸ்வத்திய வர்ணாசிரமோன்னு எல்லாத்தையும் மறந்து தன்னை கோபகுலோத்பவன பா அந்த ஒரு சுவானுபவத்தை அடைஞ்சு பரனூர்ல நம்ம அனுபவிக்கிறோமோ அது போல ஸ்ரீபிருந்தாவன க்ஷேத்திரத்துல அப்படி ஒரு ஹோலி மகோத்சவம். இத சந்திர புஷ்கரணி தீரத்துல உள்ள கோபாலன் விஷயமாக சுவாமி தேசிகன் அனுபவிக்கிற கோபால விம்சத்தின்னு ஒரு கிரந்தம் வந்திருக்கேன். அந்த 20 ஸ்லோகமே மன்னாருடைய ராஜகோபாலனுக்கு தான் அது அப்படின்னு சில பெரியவாள்லாம் அபிப்பிராயப்படும் பொழுது இந்தந்த ஸ்தலத்துல இருக்கிற எம்பெருமானுக்காக இந்தந்த ஸ்லோகம்னு அண்ணா அனுபவிக்கும் பொழுது தாயார் சந்நிதி பக்கத்துல, ஸ்ரீராமர் சந்நிதி பக்கத்துல சந்திர புஷ்கரணி இருக்கு. சூரிய புஷ்கரணி ஸ்ரீரங்கத்துல என்டர் பண்ண உடனேயே இருக்கு. சூரிய புஷ்கரணியில கஜேந்திர மோட்ச லீல அட்டால ஒரு முதலைய பண்ணி போட்டிருப்பா. ஒரு ஆனை வரும், பெருமாள் வருவார், கஜேந்திர மோட்ச லீல அனுகரணம் நடக்கும். அட்டால ஒரு முதலைய பண்ணி போட்டிருந்தா கூட ஆனா கிட்ட வர பயப்படுறது. இந்த கோவில்ல இருக்கிற யானை எந்த மடுவுல எந்த முதலைய பார்த்துண்டுது, எந்த முதல அதை பிடிச்சிருக்க, இருந்தாலும் அது இன்னைக்கு பார்த்தா அவன் பாகன் போய் இறங்கு யானை இறங்கு யானை ஜலத்துல நினைச்ச அந்த முதலையை கொஞ்சம் நகர்த்தி வச்சாதான் வந்து அந்த யானை இறங்கும். அந்த உற்சவம் சூரிய புஷ்கரணியில் நடக்கிறது. சந்திர புஷ்கரணி தீர்த்தத்துல அதனுடைய ஒரு கோணத்துல அழகான ஒரு ராதாகிருஷ்ணன், அத்தியுதமான ஒரு சந்நிதி.
அந்த திருக்கோலத்திலேயே எப்படி ராதாவர் சந்நிதி இருக்குமோ அது போல அங்கதான் ஒரு ராதாகிருஷ்ண சந்நிதி. அந்த ராதா கிருஷ்ணாள் ஜலக்கிரீடா மூர்த்தியா காட்சி தர சுவாமி வேதாந்த தேசிகன் பரமபாவுகர். அதனால்தான் ஹத்தும் கும்பே விநீதகரஹ சுவாது ஹையங்கவீனம் திருஷ்டுவாதாம கிரகண சட்டுலாம்னு கண்ணனுடைய நவநீத சௌரியத்தை வர்ணிக்கச்ச ஜெகத்ரட்சகனான எம்பெருமான் யசோதம்மா வெண்ண திருடச்ச வந்ததும் தன்னை காப்பாத்திக்க என்ன வழி கண்டுபிடிச்சான்னா கண்ண மூடின்னு சபதி நயனே மீலையன் விஸ்வகோப்தா ஜகத்தையே ரட்சிக்கிறவன் தன்னை ரட்சிக்கிறதுக்கு கண்ணை மூடிட்டா எதுக்கு அம்மா இல்ல பயம் இல்ல ஜாலி தைரியமா அப்படின்னு அழகா ரசமா அனுபவிக்கிறார். அதே கோபால விம்சதியில தான் அது போல ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் பிரத்யாலேடஸ்திதி மதிகதாம் பிரச்சாதிஷத்ரஜலிதமிளிதநயனஃபிரேயசிம்ப்ரேக்ஷமாணஃபஸ்த்ராயந்த்ரப்ரணிஹிதகரஃபக்தஜீவாதுரவ்யாதே வாரிக்ரீடாநிபிடவசனஃ வல்லவீவல்லவோனஃ. அந்த பஸ்த்ராயந்த்ரத்தை அடுத்து பீச்சாங்குழல் அண்ணா தன்மயமா ஆயிட்டதுனால இந்த இடத்துல வர்ணிக்கச்ச கௌட கவிகள் மாதிரி பெங்காலியில உள்ள பதம்தான் வந்தனம்னு பேரு நிப்பத்தி பரிதோ வந்தன பாலின்னு பாடுறாரு சனாதன கோஸ்வாமிகள் கீர்த்தனத்துல. அதே மாதிரி வந்தனம்ங்கிற பதத்தை அண்ணா உபயோகப்படுத்துறான்னா அந்த பக்தாளோட தானும் தன்மயமா ஆயிட்டா அண்ணா. அதனால அதே பதங்களாலேயே இங்க கலர் பொடிகளை தூவி ஹோலி உற்சவம் பண்றத வர்ணிக்கிறார். அது போல இந்த இடத்துல பஸ்திராயந்திரம்னு சொல்றாரு. அத கண்ணன் பீச்சாங்குழால பீச்சு அடிக்கும் பொழுது எல்லா கோபிகைகளும் திக்குமுக்காட ராதையனுடைய திருமேனி பூரா வஸ்திரங்கள்லாம் நினைஞ்சு ஒட்டின்றோட ராதையனுடைய அழகு ரொம்ப பளிச்சுன்னு அழகா தெரியறதான். அப்போ கண்ணனுடைய கதை என்னாச்சு அவ்வளவுதான். ராதையின் இடத்துலயே சொக்கி போயிட்டான் கண்ணன். அது அண்ணா அதே பாவத்துல அந்த ஸ்லோகத்தையே போட்டு போடுறா வஸ்திராயந்த பிரஹித சலில ஸ்னிக்த வஸ்திரந்த கூடம் திருஷ்டோத்துங்கம் குஜயுகம் அயம் மாதவோ ராதிகாயா தஸ்யாம் முக்தஹ ஸ்தகித நயனஹ ஸ்திமித நயனஹ விஸ்மிருதான்யாபிலாஷஹ கோப்யோ ஜக்ருஸ்தபதி சரசம் தத்கரஸ்தஞ்சயந்த்ரம். ராதையின் இடத்துல கண்ணன் சொக்கி போயிருக்கிற சமயத்துல சகிகள்லாம் கண்ணனோட கையில இருந்ததான அந்த பஸ்திரா யந்திரத்தை டவக்கரம் பிடிங்கிட்டார்கள். பிடிங்கின் போய் என்ன பண்ணினார்கள் தாம் வச்சுண்டு கண்ணன் தங்கிட்ட பிடுங்கணும் தன்னை வந்து கட்டி பிடிச்சு பிடுங்கணும்னு நினைக்கல ராதாட்ட கொடுத்துட்டார்கள். ராதாம் கடாட்சேண மிருதுஸ்மிதேன கண்ணன் ராதையே பார்த்து நிக்கிறான். கையில இருந்து அது பஸ்திரா கிளம்பினதே தெரியல. ராததான் அதோ பார் அதோ பார் உன்னுடைய பீச்சாங்குழல் போயிடுத்த அப்படின்னு காட்டுறாய். அப்புறம்தான் கண்ணனுக்கே தெரியுது அவள்லாம் ராதையின் இடத்துல கொண்டு கொடுக்க ராதையின் இடத்துல இருந்து ஒரு கட்டா கட்டி பிடுங்கி அவள்கிட்ட இருந்து வாங்கி திரும்பி கண்ணன் அந்த ஹோலி மகோத்சவம் அப்படிங்கிறதான உற்சவத்துல நடத்துற இதெல்லாம் இப்ப ரொம்ப பரிச்சயம் ஆயிடுத்து. மொத முத மீட் பண்ணும் பொழுது அத்தையாத்துக்கு வந்திருக்கச்ச இங்க நந்தகுமாரன்னு ஒரு பையன் இருக்கான் எடக்குன்னு ஒண்ணு பண்ணுவான் ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு வாமா தீர்த்தம் எடுத்துட்டு நேரம் குனிஞ்ச தலை நிமிராம போயிட்டு ஜலத்தை எடுத்துன்னு வந்து சேருன்னு ராத யமுனையில ஜலத்தை எடுத்துன்னு வரா வந்துட்டேன்
எங்க வந்திருக்க நீ யாரு உன் பேர் என்ன தண்ணி எடுத்துட்டு வர வந்திருக்க எடுத்துட்டு போறா தெரியறது யாரோ ஒரு பொண்ணு கேக்குறான் கண்ணன் சரி நீ யாரு சொல்லு இங்க யாரோ நந்தகுமாரன்னு ரொம்ப அழகா இருப்பானாமே அவன் வருவானா எடக்கு பண்ணுவானாமேன்னு கேட்ட உடனே ஒரே கட்டா கட்டி ராதைய பொச்சன் முத்தம் கொடுத்துட்டோம் நான் தான் நந்தகுமாரன் இதுக்குதான் எடக்குன்னு பேருன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான் கண்ணன் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாதான் பிரணயத்தை பரிச்சயங்கள்லாம் பண்ணிட்டான் கண்ணன் அதே மாதிரி ஒரு நாளைக்கு பிருந்தாவனம் போரா சுத்தி ராத வந்து விளையாடிட்டு இருக்கும் பொழுது புஷ்பாகரணங்கள் பண்ணிட்டு இருக்கச்ச வந்துட்டான் கண்ணன் கூடவே சட்டு பலராமன் தெளிபாண்டன் வாழாம வந்தாச்சு பிட்டாவோட இருந்த தெளிபாண்டன் நம்ம ஸ்ரீனிவாஸ் தெளிபாண்டனா தெரியாது அன்னைக்கு வந்துட்டான் அந்த தெளிபாண்டன் சொல்றானே இதெல்லாம் பகவத் ஆராதனத்துக்கு உண்டான புஷ்பங்கள் பொண்டுகள் தள்ள சோடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நானா ஏய் என்னுடைய ஊர்ல நான் பறிச்சுக்கிறேன் அதுக்குள்ள கண்ணன் வந்துட்டேன் ஏ தெளிபாண்டா அம்மா நிறைய பட்சணம் பண்ணி வச்சிருக்கா ஆத்துக்கு போய் சாப்பிடு நானும் இதோ வந்துடுறேன் ஏய் நிறைய பொண்டுகள் இருக்காளேடா கண்ணா உடனே எல்லாருமே கொல்லுன்னு சிரிச்சா அத்தனை பேரை ஜெயிக்க ஒரு பொண்ணை கூட ஜெயிக்க முடியாம ரொம்ப சாதுவா பயந்தாங்குள்ளியா தெளிபாண்டன் இருப்பா நான் பாத்துக்கிறேன் போடான்னு அனுப்பிச்சுட்டான் கண்ணன் ராதாட்ட இருந்து லவுக்குன்னு அந்த பூல் எல்லாம் வச்சிருந்தாலே மேல வஸ்திரத்துல குடிச்சு இழுத்தான் கீழே எல்லாம் கொட்டி எடுத்து எல்லா செகேடும் ஓடி போயிட்டா கண்ணை கசிக்கன்னு ராதா அழுதா உடனே கண்ணன் வந்து என்னோட வனத்துல வந்து நீ என்கிட்ட பர்மிஷன் வாங்காம பூ எடுத்து எல்லையோ கேட்டார் இதெல்லாம் பர்சா நான் சேர்ந்தது எங்க ஊர் எல்லாதான் இது தவர் அது உன்னோட அப்பா காலத்துல இப்ப உன்னோட டைம் வந்தாச்சு இனிமே உனக்கும் எனக்குமா தான் எல்லாம் அதனால என்னோடதுதான் எல்லாம் நானா இன்னும் உன்னோடதான் எழுதி வச்சிருக்கோன்னு ராதா கேட்கச்ச கண்ணன் தன்னுடைய ஃபுட்பிரிண்ட்ஸ் உண்டு அழகான பகவானுடைய பாத சின்னங்கள் அத பாத கமலங்கள் காணீரே வந்து பாருங்கோன்னு சொல்லும்படியா அந்த ராதைய பார்த்து கண்ணன் அப்படி ஒரு கடாட்சம் பண்ண பிருந்தாவனம் பூரா கண்ணனுடைய பாத தூளி பட்டிருக்கான் பாதம் பட்டிருக்கான் அப்ப இலச்சனை பட நடந்துங்கிறார் இல்லையா அந்த மாதிரி பகவத் பாத லட்சணங்களால என்னைத்தானே எழுதி வச்சிருக்கானா இப்படியெல்லாம் எவ்வளவோ சின்ன சின்ன லீலைகளா பண்ணி அவளிடத்துல கொஞ்சம் கொஞ்சமா சுவாதீனத்தை பண்ணி நோட்டான் கண்ணன் பிரபுவான கண்ணன் இப்போ அந்த கோபி குட்டிகள் தேர்ந்தும் வம்பெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் பிடிங்கி விளையாடுறேன் ராதையின் இடத்துலயும் விளையாடுறேன் அப்படி விளையாடும் பொழுது ராதாதேவி தன்னோட விளையாடுற கண்ணன் அவளோடையும் விளையாடச்ச சந்தோஷப்படுறாங்கிறத வர்ணிக்கிற அண்ணா கும்பஸ்தனீனாம் ஸ்தன சாத கும்ப கும்பத்வயாலங்கிறத குங்குமேன சுபங்கிலம் வீட்சியமுமோத ராதா வக்ஷஸ்தலம் வல்லவராஜசூனோ தனக்கு கிடைச்ச கண்ணன் எல்லா கோபிகைகளுக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு பாவம் ராதையனுடைய சித்தத்துல உண்டு அவனுக்கு பிரியம் அவனுக்கு பிடிச்சவா அவன்கிட்ட பிரேம வச்சிருக்கிறவான்னுச்ச சந்தோஷப்படக்கூடியது ராதையனுடைய நிஸ்வார்த்தமான ஒரு பிரேம தான் மட்டும்தான் அனுபவிக்கணும்னோ தான் அனுபவிக்கிறதுக்காக தான் கண்ணன்னோ அப்படி இல்லாம கண்ணனுடைய சுகத்துக்காக நம்போம் கண்ணனுக்கு எது சுகமோ அதுவே சுகம் அந்த பாவத்துல மன்னிய பாக்குறோம் ராதையனுடைய குணங்களை ஸ்ரீ பிருந்தாவன மகாத்மியத்துல பார்த்து அனுபவிக்கிறோம் அப்படியே சந்தோஷப்படுறாளாம் ராத வல்லவராஜ சூனோஹோ வக்ஷஸ்தலம் அந்த கோபிகைகள்லாம் பிடிச்சு கட்டின அந்த குங்குமங்கள்லாம் ஈஷின் இருக்கக்கூடிய பக்ஷஸ்தலத்தை பார்த்து ராதா சந்தோஷப்பட்டாள்னு வர்ணிக்கிறார் அப்படியே ஒரு நாளைக்கு விளையாடிண்டு வரும் பொழுது அற்புதமான பிளவோத்சவ லீல பிருந்தாவனத்துல யமுனை மகாபிரவாகமா இருக்கும் இக்கரையும் அக்கறையுமா ஊர் அமைஞ்சிருக்கும் இப்பவும் போட்டில் அங்கே இங்கே கரியா வரும் இங்கேருந்து அங்கே வரும் பசுமையா நிறைய வளர்ந்துருக்கும் யமுனா தீரமும் கரிகாய் எல்லாம்
அவ்ளோ கையாயும் மதுராக்கோ இல்ல வந்து டெல்லிக்கோ எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டார் பிருந்தாவன மார்க்கெட்லயே வித்துடும் ஏன்னா பிருந்தாவனத்துல நிறைய ஆசிரமங்கள் பெங்காலி சந்துக்களோட ஆசிரமங்கள் ஒரிசா சந்துக்களோட ஆசிரமங்கள் கேரளா சந்துக்களோட ஆசிரமங்கள் தமிழ்நாட்டு சந்துக்களோட ஆசிரமங்கள் யூபி சந்துக்களோட நிறைய ஆசிரமங்கள் அந்தந்த ஆசிரமத்திலையும் லாரி லாரியா கரிகாத்தியானம் இறங்கி ஆகணும் அவ்வளோ பேருக்கு அன்னதானங்கள் யாரோ ஷேட்ஜி எங்கேயோ வந்தா எல்லாருக்கும் போஜனம் பண்ணி வச்சாங்கிறத மாதிரி மட்டும் இல்லை தினப்படிய சிரமப்படுற ஸ்திரீகள் குடும்பங்கள்லாம் இல்லாத ஸ்திரீகள் அனாதைகளான ஸ்திரீகள் அவள்லாம் இருக்கிறதுக்கே நிறைய ஸ்தலங்கள் இருக்கு அங்கங்க போக வேண்டியது ஹரேரமா சொல்ல வேண்டியது நல்ல ரொட்டியை பிச்சு வாயில போட்டுக்க வேண்டியது இருந்துட வேண்டியது எப்பா சார் ரொட்டி சாயே அவருக்கியா அப்படின்னு ரொம்ப ஈஸியா கேட்டுக்கிறாவா இந்த வயசுக்கு ரெண்டு ரொட்டி இருந்தா போறாதா வேற என்ன சம்பாதிக்கணும் என்ன பண்ணணும்ங்கிற ஆனந்தமா நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா அப்பா அவ அவ்வளவு சிம்பிளா இருந்தாலும் கொடுக்கறவா அதுக்கு ஏதாவது சப்ஜி தால் எல்லாம் போடணும் இல்லையா அதெல்லாம் பாக்குறோம் விருந்தாவனத்துல மார்க்கெட்ல ரப்லோட் ஆகி லோட் ஆகிறதுக்கு ஒன்னும் டைம் இருக்கிறது இல்ல இறக்குறதும் ஏத்துறதுமா இருக்கு அவ்வளவு பேரும் அவன் கொண்டு போயிடுறான் அந்த கரிகாய்கள்லாம் போட்டுல அக்கறையில இருந்து இக்கடைக்கு வரும் பாண்டீரவனத்துல இருந்து வரும்பொழுதே அங்க ஒரு சின்ன மார்க்கெட்டே இருக்கு ஹோல்சேலா அங்கேயே போய் வாங்கிக்கிற பிருந்தாவனத்துக்குள்ள பர்த் ரோட்டு கிட்ட இருக்கு முன்ன எல்லாம் பசார்ல தான் போய் வாங்கிட்டு வந்து இருந்தோம் பிருந்தாவனத்துக்குள்ளேயே இப்போ அதுக்கு ஒரு தனி ஸ்தலமா வச்சுட்டார் அந்த கரிகாய்கள்லாம் வராப்புல அந்த வெள்ளம்னு சொன்னா அந்த இடத்துல தாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு தடவை பசுக்கள் எல்லாம் போயிடும் பொழுதுதான் பிரபுதத்த பிரம்மச்சாரி ராதைங்க ரொம்ப தாபத்தோட கூட யமுனையை விட்டு கீழே இறங்காம போட்லயே இருந்தார் அப்புறம் ஒரு தடவை பிரயாகிலேயே போய் போட்லயே வாசம் பண்ணிட்டு இருந்தார் அப்படிதான் சைதன்ய சரிதாவளி எல்லாம் எழுதினார் யமுனா வாசமே பண்ணிட்டு இருந்தார் இந்த யமுனால இக்கரைக்கும் அக்கரைக்கும் தினம் லோலாயமான பட்டு போயிட்டு 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 எல்லாரும் வந்துட்டு இருப்பார் அந்த மாதிரி வரக்கூடியதான ஒரு சந்தர்ப்பத்துல மதுரையில போய் எல்லாம் கொடுத்துட்டு வரணும் பால் தயிர் எல்லாம் வித்துட்டு வரணும் கோபிகைகள்லாம் அடிக்கடி போயிட்டு போயிட்டு வருவா அவா செட்டோட தான் போவா என்ன இருந்தாலும் குழந்தைகளா இருக்கிறவளுக்கு குழந்தைகளா செட்டா போனா ஜாலியா இருக்கும் அதனால அவள்லாம் சாதாரணமா அவள்லாம் தயிர் பால் வெண்ணெய் எல்லாம் விற்கிறதுக்கு போனா தயிரோ தயிர் பாலோ பாலு விற்கவே மாட்டா ஏழை என்று எங்களூரில் எவரும் இல்லை அம்மே எத்தனையோ லட்சணாமம் சேர்த்திருக்கோம் அம்மேன்னு பாடுற இல்லையா அது போல அவள்லாம் விக்ரது காமா கில கோப கன்யா முராரி பாதார்பித சித்த விருத்தி தத்யாதிகம் மோகவசாதவோசதி கோவிந்தா தாமோதரா மாதவேதி கோவிந்தன் வாங்கலியோ கோவிந்தன் கோவிந்தா கோவிந்தா தாமோதரா மாதவா இதே பகவன் நாமக்கள் தான் இன்னைக்கு பிருந்தாவனத்துல போனா பிரேம் சே போலோ ராதே ராதே இச்சிரவால ஆதாகம்னு பாடுறான் உப்பத்தொட்டிக்காரன் வந்தான்னா பிரேமையோட ராதே ராதே சொல்லுங்கன்னு பாடிட்டேதான் வர எல்லாத்துக்கும் ராதே ராதே தான் கூப்பிட்டாலும் ராதே ராதே தான் நகர்னாலும் ராதே ராதே தான் ரிக்ஷாவெல்லாம் வரான்னு நகர்னு சொல்றது இல்ல ராதே 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 ராதா நாம கோஷம் கர்ஜனையாருது ஸ்ரீ பிருந்தாவனத்துல அப்புறம்தான் குருவாயூர்ல நாராயண 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 கோவிந்தா 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 திருப்பதி திருமலையில அங்கங்க பக்தாள் நாமாக்கள் சொல்றான்னா எல்லா இடத்துலயும் சொல்றது வேற பிருந்தாவனத்துல சொல்றது வேற பிருந்தாவனத்துல வெறும் நாமா இல்ல வெள்ளம் போட்ட நாமா என்ன வெள்ளம் பிரேம் சே போலோ ராதே ராதே
பிரேமையோட ராதா நாமத்தை சொல்லிதான் எல்லாரும் போவி எல்லாம் வித்துன்னு இருக்கா. அதுக்காக இந்த குட்டிகள்லாம் ஒன்னா சேர்ந்து வராரு. அப்போ போட்வாலா ஒத்தரையும் காணும், ஒரே ஒரு போட்வாலா தான் இருக்கார். யாரு? நம்ம கல்கண்டு கண்ணன்னு சொல்ற பாருங்க குட்டா. அப்பப்போ கல்கண்டு கட்டி கட்டி கல்கண்டு அப்படின்னு கண்ணனை கொஞ்சா பாருங்க. அந்த மாதிரி கல்கண்டு கட்டியா நம்ம கண்ணன் தான் வந்து நிக்கிறார். ஒன்னும் பயப்பட வேண்டாம், நான் கொண்டு விட்டு விடுறேன், குட்டி பையனா இருக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க, கவலையா பட வேண்டாம், நான் உங்களை எல்லாம் அக்கறையில சேர்த்து விடுறேன். ஏய் போட்ஸ்மேன் இருக்கானே, ஓடக்காரனை எப்பவுமே நம்ப கூடாது, நம்ப முடியாது. அவன் என்ன பண்ணா நெடுப்புற போய் நட்டாத்துல போய் நின்றுட்டு நட்டாத்துல விட்டு விட்டு நான் குதிச்சு நீஞ்ச அக்கறைக்கு போயிடுவேன், நான் சொன்னதை கேட்டாகணும்னு படுத்துவேன். இத்தனை கொடுத்தா ஆச்சு, அத்தனை கொடுத்தா ஆச்சு, இப்பவே கொடுத்துருவோம், அக்கறைக்கு போய் கொடுக்க கூடாது, இப்படி எல்லாம் வந்து விவகாரங்கள்லாம் உண்டு. சாதாரணமாவே அதனாலதான் ஜல் விபாக்னு ஒரு டிபார்ட்மெண்டே உண்டு, அதுக்கு தனியே போலீஸ் எல்லாமே உண்டு, எல்லாம் உண்டு. அதனால எப்பவுமே ஓடக்காரன நம்ப கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ரொம்ப சமத்து. நான் யசோதம்மா பையன் மட்டும் இல்ல, ராமண்ண தம்பி, நான் தப்பே பண்ண மாட்டேன், நான் உங்களை கொண்டு விட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமான ஒரு லீலை பண்றதா பகவானுடைய சங்கல்பம். எல்லாரும் வராரு, யாருங்கோ கவலைப்படாதீங்கோ தைரியமான விட்டான் கண்ணன். இருந்தாலும் ராதையை பார்த்து சகிகள்லாம் சொல்றார்கள், இவன் சரி கிடையாதுரி, இவனை எப்படி நம்புறதுன்னா. உடனே ராத சொன்னா, சோரோஸ்துவா தக்ர பயோகட்டான ஜாரோஸ்துவா வல்லவ சுந்தரீன வம்சீரவேண பிரிய பாஷனேன சீதோ சேதோ ஹரத்யத்புத விப்ரமேன. அவன் என்னதான் வெண்ணைய திருடுறவனா இருக்கட்டும், கோபிகைகள்லாம் சோரம் பண்றவனா இருக்கட்டும், ஆனா எனக்கு கண்ணனை விட்டா வேற கதி கிடையாது, அவன் தான் எனக்கு ரொம்ப இஷ்டமானவன், பயப்பட வேண்டாம் போலான்னு. நடு ஆறு வந்த உடனே கண்ணன், ஏய் என்னடி பண்றது, ஓடம் பொத்துன்னு நடுப்புற குபுகுபுன்னு உள்ள ஜலம் வருது பார். ததாபி ரந்த்ராத் சலிலம் விவேஷ பிரவஷ்ச மக்னோ யமுனா பிரவாஹே பயேன காந்தா பரிரே பிரேதம் பத்மானனம் தஸ்ச பவார கிருஷ்ணா. ஓடத்துக்குள்ள ஜலம் வந்துரு, எல்லாரும் சீக்கிரம் ட்ரெஸ் எல்லாம் எல்லாத்தையும் குடும்பம் கையில இருக்கிறதெல்லாம் என்ன இருக்கிறதெல்லாம் கொடுத்தா, இதை கைட்டி கொடு அதை கைட்டி கொடுன்னு எல்லாத்தையும் கைட்டி அந்த ஓடத்துல தண்ணி வர இடத்துல அடைச்சார். தண்ணி அப்பவும் போந்து வந்தது டபக்கரு கீழே இறங்கிட்டே இருக்கு போயிட்டு இருக்கிறதுனால. ஒரு ஜானுதக்ன ஜலாகா, இடுப்பளவு கூட வல்ல முட்டிக்காலுக்கு மேல கொஞ்சம் ஜலம் வந்தது. அப்படியே அந்த போட்டு சரியான இடத்துல தான் கொண்டு நிறுத்திருக்கான் நடுப்புற ஒரு மணல் திட்டு. உடனே அவெல்லாம் ஜலக்கிரடிகள்லாம் பண்ணி கண்ணனோட கூட ரொம்ப சந்தோஷமா நௌகாலியில இந்த லீலைய மகாத்மாவா இருக்கக்கூடிய ராமபக்தனா இருக்கக்கூடிய தியாக பிரம்மம் பாடி இருக்காரு இல்லையா, அதனால நௌகாலியிலையும் இந்த இடத்துல அண்ணா அனுசந்தானம் பண்றா. இந்த தயிர்பால் விற்கிறதுக்கு விக்கிரகத்துக்கான வரா இல்லையா, அப்படி வரும்பொழுது சில லீலைகள் கண்ணன் பண்ற வழக்கம். அதனால பிருந்தாவனத்துக்கு தானகளின் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு எல்லாரும் வராருகள். சித்ரா சம்பகவல்லிகா சலலிதா நீலா விசாகா ததா பத்மா பத்மமுகி ஹேமலதிகா கீதா ததா நிர்மலா அன்யா கோபகுமாரிகா ச சஹிதாஹ ஸ்ரீராதயா சாதரம் விக்ரேதும் ததி துக்த சக்ர நவநீதான்யாவஹந்த்யோ முதா. எல்லா கோபிகைகள் பேரையும் அண்ணா அழகா சொல்ற. பத்மே பத்மதலாயுதாட்சி லலிதே நீலே விசாலே ரமே கௌரி பிரேமலதே விலாசன் ஜெயே கிருஷ்ணே சுதே வல்லபே அப்படின்னு அழகா கோவிந்த கதாமிருதத்துல சொல்ற.
அதுபோல இந்த இடத்துல எல்லா சங்கிகள் பேரையும் சொல்லி கோபிகைகள் பேரையும் சொல்லி எல்லாரும் ஒத்தரோட ஒத்தர் சேர்ந்துட்டு ராதையோட கூட வெள்ளை குடம் தயிர் குடங்கள்லாம் எடுத்துட்டு எல்லாரும் வர அங்க ஒரு கெட்டி வாசல் மாதிரி ஒரு இடம் அந்த இடத்துல நம்ம கண்ணன் வந்து கரெக்டா நின்னுட்டான் இங்க இது டோல் கொடுக்காம நீங்கள்லாம் போகக்கூடாது இந்த இடத்துல பே பண்ணிட்டு தான் போனோம் கட்ட குட்டியாம் பிரபாதம்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி ஒரு கட்ட குட்டியா ஒண்ணு இருக்கு தான கட்டத்துக்கான குட்டியா சவர் வச்சு அணைச்சு ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் வச்சு அது வழியாதான் கேட் வழியாதான் எல்லாரும் உள்ள போனோம் கேட் பாஸ் வேணும் அது அதுக்கு என்ன உண்டோ அதை பே பண்ணிவிட்டு எவ்வளவு பிசினஸ் பண்றாளோ அதுக்கு ஏத்ததை கொடுத்து விட்டுதான் போனோம்னு நிக்கிறேன் சார்மா எல்லாரும் அதுல 1 or 2% ஏதாவது பே பண்ணணும்னு சொல்லுவா இவனும் எல்லாத்தையும் கொடுத்தாதான் ஆச்சுங்கிறான் டேய் அம்மா கனடா சொல்றது டேய் அவள்லாம் அங்க காத்துட்டு இருப்பாடா பால் தயிர் வெண்ணெய் எல்லாம் வாங்கி சாப்பிடறதுக்கு மதுரையில எல்லாம் எல்லாரும் அதனால கண்ணா எங்களை விடு நீ என் உனக்கு என்ன வேணும்னாலும் தரேன் நீ ஆத்துக்கு வா அம்மா ஏதாவது பண்ணி வச்சிருப்பா பட்சணங்கள்லாம் எடுத்து தரேன் எதை வேணா தரேன் எதை வேணா தரேன்னு சொல்லிட்டே இருந்தது ஒன்னும் வேணாண்டி 4 முத்தம் கொடுத்துட்டு போன்றான் கண்ணன் ஏ கண்ணா அப்படிலாம் கேட்கக்கூடாது நீ அப்படின்னு அவள்லாம் விளையாட்டு பண்ண விடுவினா கண்ணன் குழந்தைகளும் கூட இருந்து வளர்ச்சி கொடுக்க அவளுடைய சித்தத்தை கொல்ல கொள்றதுக்காக பகவான் பண்ணக்கூடியதான லீலைகள் அபரிமிதமான பிரேமையை அடைந்து மறக்க முடியாம பகவானிடத்துல தன்மயமான பராபக்தி சித்திக்கிறதுக்காக பகவான் பண்ணக்கூடிய அந்தரங்க லீலைகளாக தான லீலைகள்னு அந்த மாதிரி சில லீலைகள் நடக்கிறது விக்ரதும் ததி துக்த தக்ர நவநீதான்யாவஹந்த்யோ முதா தயிர் பால் மோரு வெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்த கோபிகைகள்லாம் கண்ணனோட கூட தன்னையே கண்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி லீலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கார்கள் இதே மாதிரி மற்றொரு லீலை பாலலீலைய சொல்லும் பொழுது குழந்தை கண்ணனுக்கு ஏதாவது ரக்ஷ பண்ணா தேவலன்னு யசோத நினைச்சுட்டே இருக்கச்ச ஒரு பெரியவர் வந்தார் உடுகை அடிச்சுட்டு கடகடகா இவனருக்கு ஐயா போங்க ஐயா வச்சுன்னு அடிச்சுன்னு வந்தார் இல்ல இல்ல ராம 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 ராமன்னு அடிச்சுட்டே வர்றார் ஏன்னா அவர் எதை பேசினாலும் அதான் பேசுவார் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்திரநாம தத்துல்யம் ராமநாம வராமனேன்னு சொன்னவர் இப்ப சியாமனை தேடி ஓடி வந்துட்டார் யசோதம்மா பெரியவாளுக்கெல்லாம் சந்துக்களுக்கு ஏதாவது அர்ப்பணம் பண்ணணும்னா அவ்வளவு ஆசை அவளுக்கு இன்னைக்கும் பிருந்தாவனத்துல ஒரு ஒரு ஆத்துலயும் சமையல்னு பண்ணா சாதுக்களுக்கு கொடுக்காம சாப்பிட மாட்டான் யாதாவது பாபா வராளா 2 சப்பாத்தி ரொட்டிய கொடுப்போமா கொடுத்துட்டுதான் பார்த்து குழந்தைகளுக்கு கூட கொடுப்பா இன்னைக்கு பிருந்தாவன சொத்து வட்டாரத்துல இருக்கிற அத்தனை கிராமங்கள்லயும் அதே பழக்கம் ஆசையோட யசோதம்மா உள்ள இருந்து சப்ஜி தால் எல்லாத்தையும் எடுத்துட்டு ரோட்டியை எடுத்துட்டு வராள் இந்த பிட்சை எல்லாம் வேண்டாம் எனக்கு உன் குழந்தைக்க ரக்ஷா பண்ணதான் நான் வந்தேன் பிட்சைக்காக நான் வரலன்னார் அடடா நம்பாத்த குழந்தைக்கே இந்த மாதிரி பூத்தனை மாதிரி வந்து படுத்துறது சகடாசுர பஞ்சனை நடக்கிறது கள்ளச்சகடு கலக்கழிய காலோச்சின்னு நடக்கிறது காத்தா வந்து அசுரன் கொண்டு போறான் மரங்கள்லாம் அகாண்டே காத்து இல்லாம எந்த விதமான புயல் இல்லாம முறிஞ்சு விழருது மாத்தி மாத்தி என்னவோ படுத்தின்னு இருக்கேன் குழந்தைக்கு ரட்சைய பண்ணணும்னு அந்த சுவாமிகள்கிட்ட கொண்டு கொடுக்க வரைச்ச குழந்தை அழுதா அப்போ வீல் வீல்னு அழுதாலும் பயந்தாலும் பலாத்காரமா யசோதாவிட்ட கொடுக்க போச்ச திசைவ கோஷ்டஞ்ச விமோகயந்தி ஜல்லுன்னு அங்க ஒரு ஆவிர்வாவமாயி தன்னுடைய ஜோதிர் வெள்ளத்தினால எல்லார் கண்ணையும் அபகரிக்கிற மாதிரி குழந்தை கண்ணனையும் கையில பிடிங்கிட்டு ராத வேகமா போறாள் அப்போ கண்ணன் ஆசித்யம் அப்ரியாமருத்ரா மாம் வசீகத்துமர்ஹசி அப்படின்னு சொன்னான் இல்லையா அந்த பரமேஸ்வரன்
கோப குலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்வரனா கோபேஸ்வரன் பெயரோட அங்க ஜபம் பண்ணிட்டு இருக்க. என்னவோ பகவான் சொல்றான்னு அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியல அவருக்கு. இப்ப ராத நிறைய பூஜை மாதிரி சிவ பூஜை அழகா பண்ணுவள் ராத. இவ்வளவு சஹஸ்ரநாமத்துல நீலகண்ட பிரியா அப்படின்னு சிவ பூஜை பண்றதுல ராத ஆசை உள்ளவள் ராத. சரித்திரங்களும் சொல்லப்படுறது, நாமாக்களும் இருக்கு ராதைக்கு. அதுபோல சிவ பூஜை பண்றதுக்காக ரொம்ப ஆச்சாரமா வந்திருக்காரு. பக்தாள்லாம் பார்த்தா இவளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சார விசாரங்கள்ல லட்சியம் இல்லையோன்னு தோணும். அவ இருக்கிற அளவு நியமத்தோட ஆச்சாரத்தோட வேற யாராலையும் இருக்க முடியாது. ஏன்னா சாதுக்கள்லாம் ஒரு நாளைக்கே பழனியில படியேறி பூஜை பண்றதுக்கு கிளம்பச்ச எல்லாரும் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டு தெம்பா நடக்கலான்னு நச்ச பாகவதாள்லாம் என்ன பண்ணாலாம், ஒண்ணுமே சாப்பிடாம அந்த நியமத்தோட கூடவே நடக்க கிளம்பினாலாம். சாப்பிட்டா பல சிரமங்கள், நடக்க முடியாது, உடம்பு கனத்துக்கும், தூங்கணும், எவ்வளவோ உபதிரவங்கள், அனாச்சாரங்கள். அதனால என்னைக்குமே சாஸ்திர ஆயிடுச்சு சுகா சுகாயச்சானு சாஸ்திரம் சுகமா இருக்கிறதுக்கு தானே. அதுபோல நியமத்தோட இருப்பா பாகவதாள் தான். நம்ம ராத ரொம்ப நியமத்தோட சிவ பூஜை பண்ண வந்தாளா. கோபேஸ்வரே பூஜிதே தோ பக்தியா ராதையா ரசிகோ ஹரி நிருபாதிக கோபேஷஸ்து ஆவிர்பூதோ எதிர்ச்சயா. கோபேஸ்வரனான சிவனை ஆராதிக்க வரும்பொழுது நிருபாதிக கோபேஸ்வரன் பேரு. கோபாலுக்கெல்லாம் யாரு ஈஸ்வரன்? கண்ணன் தானே. அதனால நிஜமாலும் கோபேஷனா இருக்கக்கூடிய கண்ணன் அந்த இடத்துல ஆவிர்வவிச்சுட்டேன். ராத சிவனை மடியா சுத்தி சுத்தி வர பின்னாடி பின்னாடி தொட வர, ஏய் அழுக்கு மூட்டை, நீ என்ன தொடக்கூடாது, ஏய் நீ அனாச்சாரமா இருக்க, தொடக்கூடாது, சிவ பூஜை பண்ணணும்னா சிவ பூஜை முடிச்ச அப்புறம் தொட்டுக்கோன்னு அர்த்தம் போல் இருக்கு அப்படின்னு ராத சொல்லி சொல்லி ஓடிந்துட்டா. சுத்தி சுத்தி கண்ணனை வந்துட்டே இருக்கா. ராதாகிருஷ்ணால் ரெண்டு பேரும் தன்னை சுத்தி சுத்தி வரைச்ச இந்த யுகலத்தை உபாசனை பண்ணி தரிசனம் பண்றது ஜென்மாவனுடைய சாபல்யம்னு நினைச்சு பரமேஸ்வரன் அங்க ஆவிர்வவிக்க உடனே கண்ணன் உங்கள்கிட்ட ரொம்ப பக்தியா பூஜை பண்ண வந்தா நான் அபராதம் பண்ணிவிட்டேன், க்ஷமிச்சுக்கணுங்கிறான் கண்ணன். கண்ணா என்ன லீல இது, எனக்கு தரிசனம் கொடுக்கணும்னு தானே இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு நீ மகத்தான அனுகிரகம் பண்ணி இந்த மாதிரி தரிசனம் கொடுத்தது பரம சந்தோஷமா இருக்கு. இனிமே நான் கைலாசத்துக்கு போகமாட்டேன். அந்த பிரம்மாவுன்னா நத்வாவேஷ்டம் ஜகத்தாத்தா ஸ்வதாம பிரத்யபத்யதா. பிரம்ம மோகன அலியில ஆனதும் கண்ணனை நமஸ்காரம் பண்ணிவிட்டு தான் போய் கோலி கொண்டு உருட்டி போடுறாப்புல சீடைக்கு உருட்டுறாப்புல அத்தனை ஜெகத் சிருஷ்டியும் பண்ணணுமேனு கிளம்பிவிட்டேன். நான் கிளம்ப போறது இல்லை, எனக்கு பிரஜவாசமே வேணும், இங்கேயேதான் இருப்பேங்கிறாராம். உன்னே கண்ணன் நீங்க எப்பவும் இங்கேயே இருக்கணும், அதான் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கோபேஸ்வரனா இன்னைக்கும் காட்சி தர பிருந்தாவனத்துல பிரதோஷத்துல எல்லாம் அண்ணா அங்க போய் தரிசனம் பண்ணி எதையும் விட்டுக்க மாட்டா. அண்ணா அண்ணாவை யாருமே புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அருமை காந்தித்வங்கிறதும் இருக்கும் அண்ணாவினிடத்துல, அடுத்தடுத்த மரியாதைகளும் ரொம்ப அழகா இருக்கும் அண்ணாவினிடத்துல. இத்தனை திவிதேசங்கள்ல இவ்வளவு உற்சவத்துக்கு போனா அன்னாபிஷேகம்னா திருக்காவில் ஒரு வீரட்டானேஸ்வரர் சன்னதிக்கு போயிட்டு வந்துருவோம். அதுபோல திருவண்ணாமலை உற்சவம்னா ரிஷப வாகனத்துக்கு அங்க போயிட்டு வந்துருவா. ரிஷப வாகனத்தை சேவிக்கலன்னா ஜென்ம ஜென்மத்துக்கும் கழுதியா பிறப்பான்னு சாஸ்திரம். கருட சேவைய சேவிக்கலன்னு சொன்னா புணங்குத்தர கழுகாவே ஜென்ம ஜென்மத்துக்கும் அலைஞ்சிருப்பான்னு சாஸ்திரம். அந்த சன்னிதியில அந்த உற்சவம் முக்கியம், இந்த சன்னிதியில இந்த உற்சவம் முக்கியம். ரதோத்சவங்கள்லாம் மோட்சத்துக்கு, கல்யாணம் பண்ணும்னா கல்யாண உற்சவங்கள், அததுக்கு அந்தந்த உற்சவங்கள். ஆனா இந்த ரெண்டு உற்சவமும் ரொம்பவே முக்கியமான உற்சவங்கள். மகான்கள் ஹிருதயம் யாருக்கு புரியும்? என்ன பாவத்துல பாக்குறா, எப்படி பாக்குறா, எப்படி உபாசிக்கிறா,
எங்க உபாசிக்கிறான்னு யார் கண்டுபிடிக்க முடியும்? சிவராத்திரின்னா பாண்டுரங்கன் சன்னிதியில போய் மஸ்தக லிங்கான்னு பாடுறா இல்லையா, அவங்க தலையில வச்சிருக்கிற தொப்பியை பார்த்தாலே லிங்கம் மாதிரி இருக்கு, அதுதான் எனக்கு லிங்கம்னு அண்ணா பூஜை பண்ணி விடுறான் சிவராத்திரிக்கு. எப்படி அர்ஜுனன் பகவானுடைய ஒரு முட்டிக்காலைய சிவலிங்கமா பூஜை பண்ணான்னு பார்த்தனுடைய சரித்திரத்துல பீமனுடைய அர்ஜுனனுடைய பூஜா விவகாரங்களை பத்தி சொல்லும் பொழுது பாரதாதிகள் வர்ணிக்கிறாளோ, அதுபோல சாதுக்களா இருக்கிறவாளுக்கு எல்லாம் கண்ணனே பக்தகோலாளு எப்படி எல்லாம் தரிசனம் கொடுத்துருக்கான் தெரியுமோ? ஐயப்ப சுவாமியா அருகுரமணினார் வைத்தியலிங்கம்ங்கிற ஒரு பக்தனுக்கு பல்லடத்துல இருந்து அந்த காலத்துல நிறைய வெட்டி வேறெல்லாம் கொண்டு சாத்தினா நடராஜனா காட்சி கொடுப்பார். சிரவண தீபம் பாசன பூஜை எல்லாம் பண்ணா திருவேங்கடமுடியானா காட்சி கொடுப்பார். பரம ராம பக்தாள் வந்துட்டா ஜம்ன ஸ்ரீராமனா காட்சி கொடுப்பார். என்னைக்குமே அடுப்புல கைய வச்சனும் பாண்டுரங்கனாவும் கண்ணனாவும் தரிசனம் கொடுத்துருக்கார். அதனால சப்த பிரஹரியா பாவத்துல சைதன்ய மகாபிரபு நடத்துல நரசிம்ம உபாசகால் நரசிம்மனா சேவிக்கிறா. விராகாவதாரம்னு பார்க்கும் பொழுது அதை உபாசிக்கக்கூடியவா, சாதாரணமா பிரபு விளையாட்டுக்கு வரும்பொழுது வைத்தியராஜ நமஸ்துபியம் யமராஜ சகோதரா யமஸ்து ஹரதே பிராணான் தொந்த பிராணான் தனானிச்ச எல்லாருக்கும் கோழியை உருட்டி உருட்டி கொடுக்குறா, இப்ப யாருக்கு கோழி உருட்டுறாள் அப்படின்னு கேட்பார் சைதன்ய. கிண்டல் பண்ற பழைய நாள்ல மருந்து உருட்டி உருட்டி தானே ஆயுர்வேத மருந்து எல்லாம் கொடுப்பார். நீங்க யமனுக்கு சகோதரன், யமன் உயிரை மட்டும் வாங்குவார், நீங்க தனத்தையும் சேர்த்து வாங்குறவர் இல்லையான்னு கிண்டல் பண்ணுவார். அது வேற. ஆனா அவருடைய பக்தியை ஏத்துக்கும் பொழுது வராக பாவத்தையே அடைஞ்சு எல்லாத்தையும் உருட்டி தள்ளிண்ட அந்த இடத்துல பூஜா பீட்டத்துல தான் வந்து உட்காந்து வராக சுவாமியா ஏத்துட்ட. அண்ணாவுடைய யாத்திரையில வராகம் சன்னிதியில போனதும் அண்ணா தன்மயமான பாவத்தை அடையலையோ, திருமுஷ்டங்கிற க்ஷேத்திரத்துல ஸ்ரீமுஷ்ணத்துல முஷ்ணன் தம் அக்ஷ்ணோர் அருணஸ்ரீயா ஸ்வயான்னு சொல்றார் இல்லையா, இருக்க முடியும் அண்ணாவால. அண்ணாவனுடைய சுவானுபவமோ அண்ணாவனுடைய லீலைகளோ அண்ணாவனுடைய ஹிருதயமோ அண்ணாக்கு மட்டுமே தான் புரியும். பாக்கி யாரும் அதை புரிஞ்சுக்க கூட முடியாது. அதனால அந்த கோபேஸ்வரர் இப்பவும் போன நம்மளெல்லாம் சொன்ன அண்ணா சொன்ன தரிசனம் பண்ண போறேன்பா, நம்மளெல்லாம் தரிசனம் கொடுக்க வரான்னு நம்ம எல்லாம் அனுபவிக்கிறோம். அவருக்கு அதுக்காக தானே இங்க உட்காண்டிருக்கார். அதனால அந்த கோபேஸ்வரனுடைய சன்னிதியினுடைய லீலையும் ராதியினுடைய லீலையில ஒரு லீலை, இந்த மாதிரி பல லீலைகள் நடந்துருக்கு. கண்ணன் ரொம்ப அழகா வேணுகானங்கள் எல்லாம் பண்ணிட்டு அங்க சஞ்சாரம் பண்ணி இந்த மாதிரி நிறைய லீலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துலதான் கண்ணன் அப்படி வேணுகானம் பண்ணிட்டு ஊர் உலகங்கள்லாம் சுத்தின் இருக்கக்கூடியவன், யமுனக்கரையோடு சுத்தின் இருப்பன், கோவர்தனத்தை சுத்தி வேணுகானம் பண்ணிட்டு இருப்பன், பர்சானாலையும் வந்து வேணுகானங்கள்லாம் பண்ணுவன், கோகுலத்திலையும் வேணுகானம் பண்ணுவன், பிருந்தாவனத்திலையும் வேணுகானம் பண்ணுவன், நந்தகாமிலையும் வேணுகானம் பண்ணுவன், எல்லா இடங்கள்லையும் வேணுகானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரபு இந்த பர்சானாவனுடைய பிரதேசங்கள்லையும் ரொம்ப அழகா வேணுகானம் பண்ணிட்டு இருக்கார். லோகானுன் மதயன் சுதேர் முகரயன் சோணீருஹன் ஹர்ஷயன். அவனுடைய வேணுகானம்னு சொன்னா அத ரெண்டு சாப்டர்லாம் அண்ணா ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் இந்த கிரந்தங்கள்ல. அப்ப அவனுடைய வேணுகானமானது உலகமே அதுல சொக்கி போறது. கண்டா கண்டவாள்லாம் மோகிச்சு போயிட்டு இருக்கா, கண்ணன் பின்னாடியே போயிட்டு இருக்கா.
லோகான் உண்மதை என்ன உலகமே உண்மாத அவஸ்தை அடையிறதுன்னு கிருஷ்ணகர் நாமிரதாச்சாரியால் அனுபவிக்கிறார். ஸ்ருதீர் முகரயன் சோணீருஹன் ஹர்ஷயன் சைலான் வித்ரமயன் மிருகான் விவசயன் கோபிருந்தமானந்தயன் கோபான் கோபி சம்பிரமயன் முனின் முகுளயன் சப்தஸ்வரன் ஜிரும்பயன் ஓங்காரார்த்தமுதீரயன் விஜயத வம்சீநாதிஜோ லோகானுன்மதயன் ஸ்ருதீர் முகரயன் சோணீருஹன் ஹர்ஷயன் சைலான் வித்ரமயன் மிருகான் விவசயன் கோபிருந்தமானந்தயன் கோபானு கோபிஹி ரெண்டு உண்டு சம்பிரமயன் முனின் முகுளயன் சப்தஸ்வரஞ்சும்பயன் ஓங்காரார்த்தமுதீரயன் விஜயத வம்சீநாதசிஜோ வேணுக்கான மணினா இருக்கிற கங்கட்டெல்லாம் பின்னாடியா ஓடுறது இருக்கிற மான் புலி சிங்கம் ஆனை எல்லாம் பின்னாடியா ஓடுறது மாடுகன்னெல்லாம் பின்னாடியா போறது பட்சிகள்லாம் சொக்கி போறது மரங்கள்லாம் மேலே செலுத்து நிற்கிறது இப்படி கண்ணன் குழல் ஊதிண்ட போயிட்டு இருக்க ஏகதா பகவான் கிருஷ்ணா மேகசியாமள விக்கிரஹா கனகாம்பரதாரீ ச வனமாலி ஜகத்பதி மயூரபர்ஹ மகுடா மந்தஸ்மித முகாம்புஜா தாம்பூல ரத சம்யுக்த கோமளாதர பல்லவா சிஞ்சான மஞ்சு மஞ்சீர ரஞ்சிதாங்கிர சரோருஹா ஹார கங்கண கேயூர கௌஸ்துபாதி விபூஷண காஷ்மீர சந்தனாலிப்த பிருதுபக்ஷஸ்தலோரி விஷால பால பலக கஸ்தூரி தலகங்கித விவித பிரணயோல்லாச முகபாவ சமன்வித அசமானாத்ம சௌந்தரிய விஸ்மாபித ஜகத்ரய மதோன்மத்தகதிர் மகனீய பராக்கிரம மல்லிகா குதுமா மோத வேணி குமகுமாயுத வீத்யாம் வீத்யாம் துமதுரம் வாதயன் முரளிம் பிரபு சச்சாரியவராஜேந்திர ரிஷபானுபுரே க்வசித் ரிஷபானுபுரமாகிய வருஷானால அப்படி சச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் கண்ணன் இன்னிமையா வேணுகானம் பண்ணி கட்டாட்சத்தினாலேயே எல்லாரையும் மயக்கிண்டு எல்லாருமே சொக்கி போகும் பொழுது ஆத்துல இருக்கிற பெரியவா சின்னவா எல்லாமே வரும்பொழுது ராதவரத பத்தி கேட்கணுமா கிரக கிருத்தியம் பிரகுர்வந்தி ரிஷபானு சுதா ததா பவனத்வாரமாகத்திய தஸ்தோ பிரேம விமோயுதா சொக்கி போய் நம்ம ராதையும் அந்த வேணுகானத்தை கேட்டுட்டு ஆத்து வாசல்ல வந்து நிற்கிறாள் பகவானும் ஒரு கடாட்சம் பண்ணி ஒரு மந்தஹாசம் பண்ணி மயக்கிட்டார் எல்லாமே பின்னாடி போறது இல்லையா இவளும் பின்னாடியே போறா பிரிய தர்ஜன மாத்திரேனே தேவி பிரச்சுதனீபிகா தமேவானுயோ ராதா சரசம் ஹம்சகாமினி எங்க இருந்தோ அந்த ஜட்டிலா பார்த்துட்ட அந்த காட்சியை ராதையோ அனுகச்சதி கோவிந்தம் கரிணி கரிணம் யதா நில்லஜா நிர்பயா ராதா தற்கடாட்ச விமோகிதா எல்லார் மனசையும் கொள்ளை கொண்ட கண்ணனுக்கு ராத மனச கொள்ள கொள்ள தெரியாதா கொள்ளை கொண்டு விட்டார் தஸ்மின் கச்சதி கச்சந்தி ஹிருஷ்யந்தீம் அபிஹிருஷ்யதி கண்ணன் நின்னா நிற்கிறாள் நடந்தா நடக்கிறாள் சிரிச்சா சிரிக்கிறாள் குனிஞ்சா குனிகிறாள் நிமிர்ந்தா நிமிர்றாள் கண்ணன் எப்படியெல்லாம் அசைகிறானோ அப்படியெல்லாம் அசைஞ்சிருக்காள் ஸ்வச்சந்த கமனம் தஸ்யா கிருஷ்ணேன வனமாலினா
பார்த்தவளான ஜட்டில அங்கிருந்து ஜடி தன்னுடைய கொண்டக்கழியை வச்சு ஊனி ஊனிண்டு ஓடி வந்தாய். யார்கிட்ட? நேர ராதையினுடைய பாட்டி இருக்காளே முகரா. என்னடி இது? கலாவதி பொண்ணா இருந்துட்டு இவ துளி கூட அடக்கம் ஒடுக்கம் எதுவுமே இல்லாதபடி இப்படி கிளம்பிட்டாளே. உன் பொண்ணு இருக்காளே கலாவதி, வயசுக்கு வரப்போறா ஒரு குழந்தைன்னா அவளுக்கு நாலு ஆச்சு அஞ்சு ஆச்சு ஆறு ஆச்சு ஏழு ஆச்சு எட்டு ஆச்சுன்னா ஏழு ஆனாலோ எட்டு ஆனானாலோ எரும மாடி மாதிரி வயசாச்சுன்னு சொல்ல மாட்டாளா? பத்து வயசாச்சுன்னா அதுக்குள்ள ஒத்தன்ட்டா தள்ளிடணும்னு சொல்ல மாட்டாளா? காலத்துல கல்யாணம் பண்ண வேண்டாம, கல்யாணம் பண்ணாம வச்சிருக்காள. இவ பெரிய கோட்டீஸ்வரி, இந்த ஜட்டில இருக்காளே. அதனாலதான் ரிஷபானு கோபரே அவ புள்ள ராயணனுக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றான்னு சொல்ற பின்னாடி. அந்த ரீதியில அவனுக்கு கிடைக்காம படுக்கிறாள் இந்த பொண்ணுங்கிற ஒரு சுவார்த்தம். அதனாலயும் ஜட்டிலா வந்து ஒரு கத்து கத்துறா. அதுக்குள்ள ஆத்துல ஓடி வந்தவளான முகரா கலாவதி கிட்ட சொல்ல, கலாவதி ராதைய ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டார். இப்ப ராதையால நினைச்சபடி வர முடியல. கடாட்சமோ க்ஷமாத்ரேன ஜெகன்மோகன காரிணா ஆகுலாம் சுசுதாம் திருஷ்டா பிரலாப கலாவதி. ராத விரகத்துல துடிக்கிறதுக்கு மேல கலாவதி துடிக்கிறா. குழந்தை இப்படி இருக்காளே, இப்படி தவிக்கிறாளே, இதுக்கு சிறிது அடுக்க அன்புதான் உண்டே தவிர எந்த விதமான காமக்ரோத விகாரங்களும் கிடையாது. ஊர்ல இருக்கிற வாய் சும்மா இருக்க மாட்டேங்கிறது. அருமையான குழந்தை என் பொண்ணு, இவளை போய் இப்படி படுத்துறாளேன்னு சொல்லி ரொம்பவே தாபப்பட்டா. இமம்மே ஜேஷ்டதனையா சாத்வி சத்குணபூஷணா சுயமிச்சதி கோவிந்தம் ஜெகன்மோகன சுந்தரம். அந்த ஒரு வயசுல வரக்கூடியது தானே ஆசைங்கிறது. அஸ்யா மனோர்த்தாசியாசியா பங்கம் கத்வாபி கிம் பலம். குழந்தையினுடைய ஆசையை தடுத்து நான் என்ன சாதிக்க போறேன்? அந்த கண்ணனுக்கே கொடுத்துடுறது தானே உச்சிதமா இருக்கும். கிம்விருதா புருஷசிரேஷ்டம் நிந்தாமி ரசிகோத்தமம் நிரோத்தம் சுசுதம் நாகம் சக்ரோமி சைரசாயிட்டிதாம். அந்த புள்ளாண்டான் தான் வந்து என் பொண்ணை மயக்கிறான்னு நான் சொல்ல முடியுமா? என் பொண்ணை தான் நான் அடக்கி வைக்க முடியுமா? அதனால பதாமி ஹிருதய நெய்வ ந பயார்த்தம் நெலியிலையா நூனம்மே மரணம் வித்தி தம்பினா சியாமசுந்தரம். அப்போ அந்த குழந்தை கண்ணனுக்கு தான் கல்யாணம் பண்ணி தரணும்னு நினைக்கச்ச ராதையும் அம்மா வருத்தப்படாத, யார் வேணா என்ன வேணா பண்ணட்டும், உனக்கும் சம்மதம் தானே, அந்த கண்ணன் இல்லைன்னா என்னால வாழ முடியாதுன்னு ராதை தன்னுடைய தாபத்தை சகிகள் மூலமா முன்னாடி தெரிவிச்சிருந்தா, இப்ப தானேவும் தெரிவிச்சுட்டா. சத்தியம் சத்தியம் புன சத்தியம் சுதர்மேனைவ தேஜபே. சத்தியத்தின் மேல சத்தியமா நிச்சயமா என்னுடைய பிரேமையினால அந்த கண்ணனை நான் அடைஞ்சிருவேன். நீயும் ரக்ஷசி தொய்மாம் கன்யாம் ரமமானாம் முராரினா. கண்ணனோட நான் இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படணும்மா அப்படின்னு பிரேமையோட கூட ராதாதேவியும் கலாவதிட்ட தன்னுடைய அசைக்க முடியாத பிரேமைய தெரிவிச்சுட்டு. கிம் ரோதி சிவிருதா மாதா சுதா உத்திய ராதிகா. அம்மா கவலைப்படாதீங்க, லலிதாதி சகிகளும் சமாதானப்படுத்துற கலாவதி ராணியையும் ராதாதேவியையும். நம்ம கண்ணனும் மறுபடியும் மறுபடியும் கொழுதி கொழுதி மயக்கு மயக்குன்னு மயக்கிறார். ஒரு வேணுகி ஏதோ ஒன்னு ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டார். இப்ப அடுத்தது பாகவதத்துல உள்ள வேணுகீயத்தினுடைய சாரமா கண்ணனுடைய வேணுகானத்தை அடுத்த அத்தியாயமானது வர்ணிக்கிறது. பிருந்தாவனம் அபோத்ரம்யம் சந்திர ஜோதிர் விராஜிதம் நானா புஷ்பகமா கேர்ணம் நானா சௌரவ சம்யுதம். ஜம்முன்னு புஷ்பங்கள்லாம் பூத்து வசந்த காலம் அழகான மந்த மாருதங்கள்லாம் வீசின் இருக்கும் பொழுது நம்ம கண்ணன்
வசந்த ராக சம்யுக்தம் ராதா நாமானுகீர்த்தனம். ஜெயதேவ சுவாமிகள் ராசலீலையை ஆரம்பிக்கும் பொழுது லலிதா லவங்க லதா பரிசீலனர் வசந்தால் ஆரம்பிக்கிறார் இல்லையா, அதுபோல வசந்தமான ராகத்தோட கூட ராதைய வேணுகானத்துல கண்ணன் பாடுறானா. நிர்கத்ய வம்சீரந்திரபியோ மோயாமா சமீ ஜகத்து. லோகான் உண்மதை என்னன்னு அவர் சொன்னார்னு சொன்னமே வேணுகீத சங்கிரக ஸ்லோகமா கிருஷ்ணகண்டாமிரதாச்சாரியாள், ஜகத்தையே மயக்கும்படியான அருமையான ஒரு வேணுகானம். அந்த வேணுகானத்தை கேட்டு தன்யம் முரளீனூனம் மதுரஸ்வர சம்யுதா கோபிய கிமாச்சரதயம் குஷலமுஸ்ம வேணுகோன்னு சொல்றாரு. அது போல இந்த புல்லாங்குழல் என்ன பாக்கியம் மன்னித்தோ கண்ணனுடைய அதராமிரத பானம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறாளாம். திஷ்டந்தி உன்னத கர்ணாச்ச ஹரிணா ஹரிணீ யுதா மான்கள்ல தன்யஸ்மோட அமதயோபி ஹரிண்ய ஏதா யானந்த நந்தனமு பார்த்த விசித்திர வேஷம் ஆகன்ய வேணுரணிதம் சக கிருஷ்ண சாரா பூஜாந்ததுர்விரசிதாம் பிரணயாவலோகை. மான்கள்லாம் சுற்றி நிற்கிறது, கிருஷ்ணமேவாபி பசியந்தோ லிகிதா ஹரிணா இவ நபிபந்த பயோவத்சாஹ ஸ்தனன்யஸ்தமுகாபி. கன்றுகள்லாம் பசுனிடத்துல மடியில காம்புல வாய் வச்சு உறிஞ்சின பால முழுங்காம அதே நின்று கடைவாய் வழியா அந்த பால்லாம் சோறும்படியாக அப்படியே சொல்றது விழும்படியாக கண்ணனையே பார்த்து நின்று நிற்கிறதுகள். காவஷ்ட கிருஷ்ண முக நீர்கத வேணுகீத பீயூஷம் உத்தவித கண்ண கொடை பிவந்தியா சாபா. சாபாகன்னா கண்ணு குட்டிகள்னு அர்த்தம். அதுவும் அப்படியே நின்றுட்டு இருக்கு, பசுக்களும் அப்படியே நின்றுட்டு இருக்கு. திருநலக்னஸ்தத்ர காவஸ்திட்டந்தி மோஹிதா. அதுபோல மயில்கள்லாம் பிருந்தாவனம் சகிபுவோ விதனோத்தி கீர்த்திம் ஏ தேவகே சுத பதாம்புஜலப்தலக்ஷ்மி கோவிந்த வேணு மனுமத்த மயூர நிருத்தியம்னு சொல்றாப்புல நிருத்தியந்தி பரிஹினஸ்தத்ர கிருஷ்ண தரிசன கௌதுகாது வாசுதேவஸ்ய சந்நிதௌ. நதிகள்லாம் நத்தியஸ்ததா ததுவதாரி முகுந்த கீதம் ரவன் ஸ்தம்பிச்சு நிற்கிறது. தேவதாஸ்திரீகள்லாம் விமுக்தா சுரசுந்தரியா கிருஷ்ணம் நிர்தேட்சவனிதோத்சவரூபசீலம் சுத்வா சதத்பணித வேணு விசித்திர கீதம். அப்படியே தலை கருகிருத்து எல்லாம் தன்னை மறந்து எல்லாம் நெகிழ்ந்து அப்படியே தொப்பு தொப்பு தொப்புன்னு கண்ணன் மேல கண்ணன் எதிர்க்க வந்து விழுந்தா பாருந்தோ தேவதாஸ்திரீகள்லாம் அவள்லாம் இத்தனை மயக்கு மயக்கிறது. அப்போ பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய குளிர்ந்த ஸ்திரீகள்லாம் பூர்ணா அவள்லாம் கேட்கணுமா இந்த பூர்ணா புளிந்த உருகாய பதாப்சராக ஸ்ரீ குங்குமேனதயதாஸ்தன மண்டிதேன தத்தர்சன ஸ்மரருஜா. அன்யா புளிந்த கன்யாஸ்ச வனச்சரியோ விமோகிதா. இப்படி எல்லாரும் கண்ணனுடைய வேணுகானத்துல மோகிச்சிருக்க வேணுகானத்தினால எல்லாரையும் வசம் பண்ணிவிட்டான் கண்ணன். என்ன மாதிரி சந்தர்ப்பத்துல தான் ஒரு நாள் ராதா விரகத்துல கண்ணனும் கண்ணன் விரகத்துல ராதையும் இருக்கும் பொழுது ரெண்டு பேருக்குமா ஒரு சமாதானம்னு ஒண்ணு வேணுமே, அதுக்கான ஒரு திவ்யமான லீலை. பிரேம சம்புட்டம் பிரேம சம்புட்டம்னு ஒரு கிரந்தத்தை விஸ்வநாத சக்கரவர்த்தி டாகூர்னு சொல்லக்கூடிய மகான் அத்தியுதமா எழுதின. அத என்ன ஒரு அனுபவமானது சொல்லப்படுறது, கண்ணனுடைய மோகனாங்கே வேஷதரஹா மோகனாங்கி ரூபத்தோட கூட கண்ணன் வரக்கூடியதான லீலையானது வர்ணிக்கப்படுறது. ஒரு நாள் கண்ணன் இந்த மாதிரி திவ்ய சங்கல்பம் பண்ணிவிட்ட, ஒரு கோபி பர்சானாக்க வெளியூர்ல இருந்து புதுசா வராள். அந்த பொண்ணானவள் இதுவரைக்கும் யாரும் இந்த ஊர்ல பார்த்ததே இல்லை.
அந்த பொண்ணை பார்த்தா கண்ணனை போலவே அப்படியே அச்சா இருக்க, எப்படி சுபத்ரா இருப்பளோ அவ ஆசை அவ பேச்சுவார்த்தை எல்லாம் கண்ணனோட தங்கைக்கு இருக்குமோ, அதே மாதிரி அந்த ஒரு அழகு, அந்த ஒரு சுட்டித்தனம், அதே மாதிரி சாமர்த்தியங்கள், மயக்கக்கூடிய அழகு, அந்த மாதிரி லீல ஒரு கல்பெல்லாம் கோயில கொடுத்தாலும் அழகா வாசிப்பல் போல் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா பெரியவாள்லாம் என்ன இருந்தாலும் நீ வந்து ரங்கநாயகி மாதிரி ஆக முடியாது போல் இருக்கே ரங்கநாதான். ஆனா இந்த பொண்ணை பார்த்தா கண்ணனோடது எந்த லீலையானாலும் பண்ணுவள் போல் இருக்க, அந்த மாதிரி தனியா நிற்கும் பொழுது ராதையனுடைய சகிகள்னா, நீ கண்ணனுடைய சாரூபியத்தை அடைஞ்சவளா இருக்கியம்மா, நீ யாரு, என்ன சமாச்சாரம், எங்கேந்து வர, யார பார்க்கணும், யார் உனக்கு தோழி, ஆனா நீயும் வந்து ஏதோ ஒரு ஏக்கத்துல இருக்காப்புல இருக்க, உனக்கு யாருடைய விரகம் தாங்கல, யார விட்டு பிரிஞ்சதுனால உனக்கு தாப்போம், யார அடையணுங்கிற ஆசையோட வந்திருக்க அப்படின்னு சகி ஜனங்கள் பேச, அதுக்குள்ள ராதாதேவியும் அந்த இடத்துக்கு வந்துட்டாள். இவ ஜட்டிலா பாட்டுல நாராயணாஸ்ரயம் கன்யாம் ராயணாய சுசூனவே வபரேசா வல்லவ சேட்டம் ரிஷபானு உபாகதான, அவ ஜட்டிலா இத்தனை பாட்டு படுத்திருந்தாலும் இந்த இடத்துல புருஷஸ்வரூபமா வராம மாயாரூபம் ராதையா கல்பிதம் தது சௌந்தர்யாட்யம் சானுரூபம் அமீவ ஏமம் கிருஷ்ணச்சௌர்ய சாதுர்ய பூர்ண சிந்தாம் லேவே சிந்திய மாயா விலாசா கிமாகதோஸ்யத்ர ரஹோ முராரே தம் யாஹி சீக்ரம் மவனாவகாசஹ கிரிஹ்யாணி கர்மாணி பஹூனி சந்தி சுஸ்ரூரூபாயாதி சமம் நந்திரா. கண்ணன் ஏவம் விமுகேமி வஸ்திதாம் சுமுகீம் பலேன பரிரப்ய தததர மதுர சீது தயந்தம் நஹி நஹி த்யாலபந்தீம் தேஹி தேஹிதி வதந்தம் முஞ்ச முஞ்ச திருதந்தீம் கிஞ்ச கிஞ்ச இது ஹசந்தம் தஸ்யா கிள கிஞ்சித கூஜித ரஞ்சிதம் ரோமாஞ்சிதம் ராதா கடாட்ச வஞ்சிதம் அஜிதம் பரிசங்கமானா ஜடிலா பிருகுடி குடிலித நிடிலா கிமிதி கிமிதி பிரச்சந்தி சர்வசமாகச்சந்தி சரோஷம் ஸ்வஸ்னுஷாம் அனிமேஷேன நயனமிஷேன ப்ளோஷயாமாச. அந்த சந்தர்ப்பத்துல அழகான மோகனாங்கி வேஷமாக மோகன லீலையாக ராதாதேவியனுடைய கிரகத்துக்கே வந்து தங்கி ராதையோடைய இருக்கும் பொழுது, இருந்தாலும் உன்னை பார்த்தா என்னுடைய விரக தாபங்கள்லாம் சாந்தமா இருக்கு, உன்னை தொட்டா சந்தோஷமா இருக்கு, நீ கூட ஒரு பொண்ணு தொடராப்புல தொடமாட்டேங்கிற, நீ தொடர்றது வேற மாதிரி இருக்கு, உன்னை தொட்டாலும் எனக்கு கிருஷ்ணனையே தொட்ட ஆனந்தங்கள்லாம் கிடைக்கிறது அப்படின்னு ராதாதேவி நினைக்கும்படியாக ஒரு அழகான மோகனங்கே பேஷதரா அழகாக ஸ்ரீகிருஷ்ணன் வந்து ராதாதேவிய பரமானந்தப்படுத்தி ராதையோட தங்கிட்டும் ராதையோட இருந்துட்டும் கார்த்தால மறுபடியும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறார். இதான் பகவானுடைய மோகனாங்கி லீலை அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியுதமான ஒரு வைபவம். இந்த லீலைய அனுசரிச்சுதான் பெரியவாள்லாம் ரங்கநாயகனுக்கு கூட ரங்கநாயகியாக ஒரு வேஷத்தை போட்டு
और अलंकार पड़ी उत्सव मोहनांगी लीले अलग पड़ा अब रोम विशेषमा श्रीरंग अनुभव सन्निधिये वैकुंठ एकादशि की मोद ना की पेमा नाच्यार तिरुकोलम नाच्यार तिरुकोलम अब भक्त अनुभविपा अदल और दिव्य लीले राधे लीले अन लीले अनेहमा अन्ना एप्डी एलो अल अन्ना राधिका विलासोड़ सब देवी कांडते अनुभविचे वो इनमें अड़ राधा देवी तिरकल्याण महोत्सव वैभवते ना की कैट आनंद गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय सद्गुरु महाराज के जय राधा जगन्मोहन भक्त कोलाहल लाल के जय बोलो वृंदावन धाम के जय बोलो वृंदावन महात्म्य भगवान के जय राधे कृष्ण।